Smoking causes cancer. Smoking kills. Consumption of alcohol is injurious to health. Good evening, Chennai. Are you guys ready to start the show? Kekala. Satama. Are you guys ready to start the show? Give a huge round of applause and welcome the host for today's show, Mr. Marvin Clark! Hello, people! Hello! Thank you! Thank you! Evlo thala thalapathi fans irukkeengannu theriyala. Illa sattalla show mudiyumbodhu mavana de Welcome to Academy Awards, ladies and gentlemen. Thank you so much. Round of applause for yourselves for coming. Yes, இது வந்து ரெண்டாவது sold out show இன்னைக்கு மட்டுமே. And போன show எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. என்ன சார் பண்ணாங்க சார், என்ன டவுட்டா? அப்படியா, தெரியலையே. ஸோ இந்த ஷோ வந்து இதோட செகண்ட் சீசன் நாங்கள் பண்றோம். ஆல்ரெடி இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பண்ணிருக்கோம். 2017 யாரும் பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ பேரா? இதுங்களால தான் அந்த ஷோ யூடியூப்ல இல்லை. நீங்கள் இவங்களால தான் இல்லை, பட் உண்மையிலே அந்த ஷோ யூடியூப்ல இல்லை. அது இல்லாதனால தான் நாங்கள் வெளியே இருக்கோம். ஸோ பல பிரச்சனையாயிடுச்சு. பட் எனிவேஸ் இந்த ஷோ பற்றி சொல்லணும்னா முழுக்க முழுக்க தமிழ் சினிமா பற்றி வந்த ஷோ தான். அதுவும் எக்ஸ்க்ளூசிவ்லி 2019 வந்த படங்கள் வச்சு தான் பண்ண போகுது. ஸோ அதனால 2019 வந்த படங்கள், அதுவும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இந்த சூப்பர் டிலக்ஸ்க்கெல்லாம் அவார்டு கொடுப்போம்லாம் நினச்சிக்கூடாது. நாங்க ஏன் இவ்வளவு நல்லவங்களா இருக்கோம்னா, நாங்க கொடுக்குற அவார்ட்ஸோ இந்த படங்களுக்கோ வேற யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்தாங்கன்னா அந்த டைரக்டர்ஸ் அந்த டீம் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. டேய், நம்ம படத்தை கூட பாத்துருக்காங்க பாரு, யாரா பாப்போம்னு எடுத்து. ஆனா இந்த நாலு பேர் பெரிய மனசுறவங்களுக்கு, நானே எடிட்டிங் அப்போ ஃபுல்லா கூட பாக்கலடா, நானே கண்ணை மூடிட்டு எடிட் பண்ணி இது பண்ணேன். சோ வில் ஸ்டார்ட் அப் வித் யூ. வெல்கம் டு தி ஷோ சார். வெல்கம் மேடம். நாங்களே ஒரு ஹாஃப் அன் அவர் லேட்டு. நீங்க எங்களோட வெல்கம் மேடம். தேங்க்யூ. எஸ்டிஆர் ஃபேன்ஸா? இல்ல இல்ல, நம்ம எங்க இருந்தோம்? சார்ட்ட இருந்தோம். யூ டெல் மீ சார், நம்ம பேசலாம் ஜாலியா. வாட் வாஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் லைக் லாஸ்ட்? பேட்டர். ஓ, பேட்டர். ஆ, நைஸ் நைஸ். யூ லைக் பேட்டர்? ஓகே, அது இருக்கு சார் ஒரு கேட்டகரியில. சோ அதுக்காக தான் முன்னாடி கேட்டுக்கிறேன். யார் நீங்களும் ஒயிட் சார்? ஏன் சார் ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இவ்வளோ பெரிய செட்டு, இது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா? என்ன ஏதோ ஊரோட குலதெய்வம் கோயிலுக்கு போற மாதிரி கத்தி விளாண்டுகிட்டு இருக்கீங்க. என்ன நடக்குது இங்க? வாட் யூ டூ ஜென்ரலி அபார்ட் ஃப்ரம் டாக்கிங் இன் பிட்வீன் ஸ்டாண்டப்ஸ்? வாட் வாஸ் யுவர் ஃபேவரட் ஃபிலிம் சார் சொல்லுங்க சார். அது ஒரு சொல்லிடுங்க. அதை சொல்ல தான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டீங்களா சார்? அது எல்லாருக்குமே தெரியும் சார். ஏன்னா தர்பார் பார்த்த பிறகு இன்னும் பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு. போன வருஷம் வந்து ஒரு ஸ்பெஷல் இயர் தமிழ் சினிமாக்கு. போன வருஷம் 2019 மட்டுமே பார்த்தீங்கன்னா 191 ஃபிலிம்ஸ் வந்திருக்கு தமிழ் சினிமாவில். 191 ஃபிலிம்ஸ். எஸ், அதோட ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஜிவி பிரகாஷ் மட்டுமே 5 படத்தை நடிச்சிருக்காரு. அவரே அதெல்லாம் பண்றாருன்னே தெரியாது மேடம். ஜிவி பிரகாஷ் வந்து பேசிக்கலி மிடில் பர்த் மாதிரி தான் மேடம். நீங்க படுத்துட்டா நல்லா இருக்கும், ஆனா அவர் நடிப்பேன்னு உட்கார்ந்துருப்பாரு. இல்லை சார், படுத்து தூங்கவேன். இல்லை, நான் நடிப்பேன். அந்த மாதிரி தேவையில்லாமல் இறங்கிடுவாரு. அப்புறம் 100% காதல் தான் வரும், வேற என்ன வரும்? ஐயா, அந்த மாதிரி வருஷம். அதுவும் போன வருஷம் நேம்ஸே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. படங்கள் பேர்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். கூர்கா, வாட்ச்மேன். கூர்கா படம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? அதோட கதை என்ன? ஒரு பில்டிங்கை எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்க, அதான் கூர்காவோட படம். வாட்ச்மேன்னு எஸ் அந்த பையன்லாம் பார்த்துருக்கேன். ஏய், எத்தனை வயசுடா உனக்கு? 8? அப்போ வேற என்ன படம் பார்த்துருக்க? லாஸ்ட் இயர் பா. என்ன விக்கிபீடியா நடிச்சா? என்ன விக்கிபீடியா மாதிரி ஏன் டைப் பண்ணிட்டு இருக்கேன்? இன் விச் இயர், வாட் ஃபிலிம் அப்படின்னு
ஏர் வேற என்ன படம் பார்த்த லாஸ்ட் இயர் கூர்கா தவிர கைதியா பரவாயில்ல நான் கூட பயந்துட்டேன் வேற ஏதாவது வீட்டில் காட்டிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி பட் அது வரைக்கும் யோ கம் வித் யுவர் பேரண்ட்ஸ் வேர் மம்மி மேம் நல்ல மம்மி மேம் நீங்க குழந்தைய பின்னாடி போட்டு நீங்க முன்னாடி உட்காந்துருக்கீங்க இல்லை மேடம் ரெட் பஸ் எல்லாம் ஏறும் போது பெட்டியை கீழே வச்சுட்டு மேலே போய் பர்த்ல படுக்கிற மாதிரி பட் யா கூர்கா யூ லைக் கூர்கா பிடிச்சிருந்துச்சா யா ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு ஏன்னா கூர்கா ஒரு படம் வந்துச்சு அதோட கதை என்னன்னா ஒரு பில்டிங்க எல்லாரும் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து காப்பாற்றுவாங்க அதான் கூர்காவோட கதை வாட்ச்மேன் ஒரு படம் வந்துச்சு அதோட படம்னா வீட்டில் ஒருத்தர் இருப்பாரு அவரை எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றுவாங்க அதான் வாட்ச்மேனோட கதை இன்னொரு ஒரு படம் இருக்கு அந்த படத்துல பார்த்தீங்கன்னா நாட்டை காப்பாற்றுவாங்க விவசாயத்தை காப்பாற்றுவாங்க பிரைம் மினிஸ்டரை காப்பாற்றுவாங்க ஆர்யாவை காப்பாற்றுவாங்க சாயிஷாவை காப்பாற்றுவாங்க சமுத்திரக்கணி செத்து போயிடுவாரு அவர் என்ன ஆச்சுன்னு தெரியாது ஆனா அந்த படத்தை மட்டும் யாராலையும் காப்பாற்ற முடியல பேர் மட்டும் காப்பான் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்றேன் அந்த படத்தோட கதை நான் சொல்லிடுறேன் பார்க்காதவங்களுக்கு பாம் பிளாஸ்டா நடந்துட்டு இருக்கும் நடுவில் சூர்யா சார் கேமியோ பண்ணியிருப்பாரு நீங்க எங்க பாம்பளாவா போயிட்டாரு ஐயோ போயிட்டாரு பத்தியா பாம் பிளாஸ்ட்குள்ள அவர் எங்கேயா ஓடிட்டு இருப்பாரு அதான் அந்த படம் அதுவும் போன வருஷம் படங்கள் பேய் பேய் படங்கள் நிறைய வந்துச்சு சார் ஏகப்பட்ட பேய் படம் வந்துச்சு அதாவது எந்த அளவுக்குன்னா ஒரு படத்தோட பேர் பேயெல்லாம் பாவம் அப்படின்னு பேயெல்லாம் பாவம்னு ஒரு படம் யா என்ன சீக்வல் போன வருஷம் நிறைய வந்துச்சு நீங்க பாத்துருப்பீங்க ஏகப்பட்ட சீக்வல்ஸ் வந்துச்சு சித்திரம் பேசுதடி டூ நீயா டூ தில்லுக்கு துட்டு டூ கழுகு டூ ஏகப்பட்ட சீக்வல் வந்துச்சு இதெல்லாம் பார்த்துட்டு சமுத்திரகணி சாருக்கு ஒரு கோபம் ஏன்னா நான் எல்லாரும் டூ டூன்னு வைக்கிறாங்க நான் ஏதாவது டிஃப்ரெண்டாக வைக்கணுமேனு சொல்லிட்டு அவரோட சாட்டைன்ற படத்துக்கு சீக்வல் வச்சார் வாட் இஸ் தி நேம் மேடம் கரெக்டாக சொல்றாரு எனக்கு என்ன பயம்னா அவர் அப்பான்னு இன்னொரு படம் எடுத்திருக்காரு அதுவும் சில படங்கள்லாம் முடிக்க கூட இல்லை சார் ஒரு டைட்டில்லாம் அவள் சிரித்த போகுது முடிக்கணும்னு கூட தோணல அவள் சிரித்து அதோட முடிச்சிட்டான் அவ்வளோதான் இது என்ன இந்த சில ஸ்டேட்டஸ்லாம் போடுவாங்க அபவுட் லாஸ்ட் நைட் அவள் என்னாச்சுன்னே சொல்லாமல் அதோட முடிச்சு அந்த மாதிரி அவள் சிரித்த போகுது என்ன படம் டைட்டில் அதுவும் அவார்ட் ஃபங்க்ஷன்ஸே இப்போ சென்னையில் ரொம்ப நிறைய ஆயிடுச்சு சார் ஏகப்பட்ட தெருவுக்கு ஒன்று நடக்குது சார் இப்போல்லாம் ஏன்னா முன்னாடியெல்லாம் அவார்ட் இருக்கும் ஆர்டிஸ்ட் வந்து வாங்குவாங்க கரெக்டாக அதான ஃபார்மேட் இப்போல்லாம் எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன அவார்டு கொடுக்கலாம்னு யோசிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு அவர் படமே நடிக்கலன்னா குட் ஆக்டர் ஹூ டிட் நாட் ஆக்ட் இன் 2019 அப்படின்னா அவரே வந்துட்டு நான் சும்மா வழி அனுப்ப வந்தேன்னா ஃப்ரெண்டு கூட வந்தேன்னா எனக்கு ஏன்டா அவார்டு ஏன் ஏகப்பட்ட பேர்லாம் அவார்டாக கொடுக்காமச்சேன் சார் நான் அன்றைக்கி ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் பார்த்தா டெய்ன் ப்ராவோலாம் வாங்கிட்டு இருக்கேன் சார் ஸோ அதனால் இந்த அவார்டில் வந்து இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரிஸ் வரப்போகுது அண்ட் முக்கியமான க்வெஸ்சன் ஒரு அவார்டில் அவார்ட் ஷோவில் என்னென்ன நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க லைக் ஜென்ரலி வாட் யூ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் அவார்ட் ஷோ டிசர்விங் பர்சன்ஸ்க்கா மேடம் நீங்கள் காம்பவுண்ட் மாறி வந்துட்டீங்க அது விஜய் அவார்ட்ஸ் பக்கத்து காம்பவுண்டில் அங்கே போனீங்கன்னா எல்லாருக்குமே கொடுப்பாங்க இது வந்து இட்ஸ் அ ஃபேக் அவார்ட் ஷோ தான் மேடம் அதனால் நீங்கள் அவ்வளோ சீரியஸெல்லாம் எதிர்பார்க்க முடியாது ஸோ அவார்டு இருக்கும் பட் யாருக்கெல்லான்றதான் ஷோவே ஸோ எனிதிங் எல்ஸ் மேம் எக்ஸ்பெக்ட் முக்கியமான பீப்புள் யாருமே சொல்ல மாட்டேங்கிற ஒரு அவார்ட் கொடுக்கறதுக்கு ஹோஸ்ட் அடி இவ்வளோ நாள் பார்த்தா அப்படி தெரியலையா என்ன சொல்கிறேன் நல்ல ஹோஸ்ட்டாக இருக்கும் அது நிறைய ஃபங்க்ஷனில் கிடைக்கிறது இல்லை அப்படின்னு ஏன் வேறு எது டான்ஸா டேய் 500 ரூபா டிக்கெட் எடுத்து ரகுல் பிரீத்தெல்லாம் வந்து ஆட மாட்டாங்கடா இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கு எஸ் இந்த அவார்டில் என்ன க்ரைட்டீரியாவில் செலக்ட் பண்ணுறோம்னு தெரியணும்ல சார் அதுக்கு வி ஹாவ் ஜூரி மெம்பர்ஸ் எஸ் இந்த அவார்டு என்ன க்ரைட்டீரியா செலக்ட் பண்ணுறதுக்கு வி மேம் சொன்னீங்களே டிசர்விங் பீப்புள் எங்கள் ஜூரி மெம்பர் எவ்வளோ டிசர்விங்காக இருக்காங்க நீங்கள் பார்த்தோன்னே தெரிய போகுது மேடம் ஆ ஓகே மேடம் ஜூரி மெம்பர்ஸ் தான் ஐம் கோயின் இன்ட்ரடியூஸ் நீங்கள் உடனே ஜூரினோடனே பயங்கரமாக நினச்சிடக்கூடாது உடனே கதவு திறந்துட்டு பிரதாப் போத்தன் வெளியே வருவார் இல்லை டேரக்டர் ராம் வெற்றி மாறன்லாம் வந்துட்டு ஸ்டீரியோ டிப்பிங் அண்ட் தமிழ் சினிமா மூவிஸ்லாம் பேசிட்டு பாரு அப்படின்னா யோசிக்கக்கூடாது எங்களோட நாலேஜ் கேத்தாப்பில் ஒரு மூணு பேர் இருக்கும் அவங்க தான் வந்து சொல்ல போகிறேன் முதல் ஜூரி மெம்பர் பற்றி சொல்லணும் இவரோட ஃபர்ஸ்ட் சீரிஸ் ஒன்று இருக்குது என்னடா படம் இது சீரீஸ்னு அது ஒரு சின்ன வெர்ஷனாக பண்ணிட்டு இவர் மட்டுமே திட்டு வாங்கிட்டு இருந்தார் அதோட போகாமல் எங்கள் மூணு பேரும் சேர்த்து இப்போ நாலு பேருமே காமனாக திட்டு வாங்கிட்டு இருக்கோம் ஸ்டாண்டப் காமெடி ஆரம்பிக்கிற டைமுக்கு முன்னாடி இருந்து இவர் ஸ்டாண்டப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு ஒரு சின்ன மோஸ்ட் பெர்ஃபார்மன் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் அண்ட் பீங் ஆன் ஸ்டேஜ் ஃபர்ஸ்ட் ஜூரி மெம்பர் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் கமீடியன் பிரவீன் குமார் ஆன் ஸ்டேஜ் கமீடியன் பிரவீன் குமார் வெல்கம் சார் வெல்கம் எங்க அண்ணன் பாட்டு போட்டு எப்படியோ மேட்ச் பண்ணிட்டீங்க பரவாயில்ல ஓகே நம்பியாச்சு எஸ் நெக்ஸ்ட் ஜூரி மெம்பர் பத்தி சொல்லணும்னா தமிழ் சினிமாக்கு இசை எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரோட கரியருக்கு இவர் ரொம்ப முக்கியம்
அது அது டைரக்டா ஹாரிஜன் சொல்ல முடியாது பட் ஏன்னா அவர்கிட்ட இப்ப அவர் அடுத்த படத்தை பத்தி கேக்குறத இவரை பத்தி தான் நிறைய கேள்வி கேட்கறாங்க சார் அந்த வீடியோ ஒன்று பாத்தீங்களா செம்ம காமெடியா இருந்துச்சாமே அப்படின்டா சும்மா நான் பாத்துட்டேன்டா எனக்கே தெரியுது அவரு ஸோ அந்த அளவுக்கு ஒரு மியூசிக்கல் இண்டஸ்ட்ரியே கலக்கு கலக்கியிருக்காருன்னா அது வந்து ஜெகன் கிருஷ்ணன் தான் காரணம் எல்லாரும் Round of applause and bring on stage our next jury member, Jagan Krishnan on stage, ladies and gentlemen, Jagan Krishnan. Yo, அது என்ன துணக்கு துணக்குக்கு இந்த ஸ்டெப் ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட் என்ன அது ரெண்டு பக்கமும் ஃபேன்ஸ் கலெக்ட் பண்ணீங்களா சமத்துவம் வேணும் இல்லையா வா அது ஷோக்கு அப்புறம் இருக்காது பட் இருந்தாலும் ஒரே ஒரு தாப்சி ஃபேன் தான் இருக்கான் அவனை வச்சுதான் இன்னைக்கு ஷோவே போக போகுது இருக்கானா டேய் நீ திரும்பினு வச்சுக்கோ அவ்வளோதான் நீ லாஸ்டா அவதான் அண்ட் லாஸ்ட் ஜூரி மெம்பர் பத்தி சொல்லணும் இவர் ரொம்ப முக்கியமான பர்சன் இந்த ஷோக்கு ஏன்னா சாதாரணமா தமிழ்நாட்டில் மட்டுமே ஹிட் ஆக வேண்டிய ஷோவை இந்த ஆள் பண்ணி பெர்ஃபார்ம் பண்றேன்னு பண்ணி பெரிய வைரல் ஆகிட்டாரு இவர் அது பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்கு முதல்ல அவரை கூப்பிட்டுலாம் அவரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அடி வாங்கியிருப்பாருன்னு Bringing on stage the last and final jury member on stage, ladies and gentlemen. Give me a round of applause for Manoj Prabhakar, ladies and gentlemen. Manoj Prabhakar. அதாவது பிளட் பாத் தீம் போட்டு இவ்வளவு சாதாரணமா நடந்தது யாருமே நான் பார்க்கல எங்கேயோ போயிட்டேனே அப்படின்ற மாதிரி இருக்கு பட் எனிவே ஸோ நான் சொன்ன மாதிரி எங்கள் ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் இதுதான் பேனல் டிஸ்கஷன் மேடம் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த தமிழ் சீனியர் ஸ்டீரியோடைப் அண்ட் த வல்னரபிலிட்டி ஆஃப் த ஹீரோ அப்படின்னா யூ ஷுட் நாட் டேக் இட் ஸோ ஜென்ரல் நாங்கள் பார்த்த தமிழ் படங்கள் பற்றி பேசிட்டு தான் வி ஆர் கோயிங் டு கோ டு த அவார்ட் செக்மெண்ட் ஓகேவா ஸோ வில் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆஃப் வித் பிரவீன் குமார் சார் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு த ஷோ அண்ட் சொல்லுங்க சார் உங்களுக்கு எப்படி தமிழ் சினிமா முதல்ல பிரவீன் சார் வந்து எந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா ஃபேன் நான் சொல்லிடுறேன் மேடம் நீங்கள் பப்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா பௌபௌ கேள்விப்பட்டிருக்கீங்களா ஜாம்பி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதெல்லாம் பெங்களூர் பிவிஆர்ல ரெண்டே ரெண்டு பேர் தான் 11 மணிக்கு பார்த்துட்டு இருப்பாங்க ஒண்ணு அந்த படத்தோட டைரக்டர் இன்னொன்று இவரு சோ அந்த அளவுக்கு ஒரு ஆர்டன்ட் தமிழ் சினிமா ஃபேன் சார் சோ சொல்லுங்க சார் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு as a தமிழ் சினிமா ஃபேன் லாஸ்ட் இயர் எப்படி இருந்துச்சு 2019 சோ 2019ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ட்ரெண்ட் இருந்தது அதாவது மாஸ் ஹீரோ ஆக்ட் பண்ண நல்ல பயங்கரமான படங்களும் வந்துச்சு நல்ல படங்களும் வந்துச்சு சோ சார் சார் என்ன இப்படி திரும்பிட்டு வரதுக்குள்ள இவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு போட்டீங்க அய்யோ சரி ஓகே பட் ஒரு விஷயம் மிஸ் பண்ணோம் 2019ல என்ன ரொம்ப மிஸ் பண்ணீங்க சிங்கம் பிரான்சைசி அது வந்து ஏன்னா 2017ல நாங்க அகாடமி அவார்ட்ஸ் பார்ட் 1 பண்ணும்போது வந்து சிங்கம் 3 வந்துருச்சு எல்லா கேட்டகரியும் புடிச்சு போட்டுட்டோம் நாய்ஸ் பொல்யூஷனா போடுப்பா பஞ்ச அழகா போடுப்பா எல்லாத்தையும் பிடிச்சி போட்டோம் இந்த தடவை உண்மையாவே உழைக்க வேண்டியதா போயிடுச்சு ஹரி கூட இவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கீங்க சோ அதனால இந்த வருஷம் வந்து சிங்கம் பிரான்சைசி மிஸ் பண்ணோம் பட் எனக்கு ஒரு ரெண்டு படம் ரெண்டு படம் பிடிச்சி பிடிச்ச படம் ஒன்னு வந்து ஒத்த செருப்பு சைஸ் 7 இன்னொன்னு வந்து சில்லு கருப்பு சார் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இது உங்களுக்காக அதாவது ஏன் இந்த படம் பிடிச்சதுன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாம பார்த்ததுனால அதாவது படம் எப்படி இருக்க போது ஒரே மூஞ்சி எப்படி பார்த்துன்னு இருக்க போறோம் ஒரு 1.5 மணி நேரம் பார்த்தா படம் உண்மையாவே போர் அடிக்கல ரொம்ப அருமையா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் சில்லு கருப்பட்டியும் அதே மாதிரி நாலு விதமான கதை நாலு விதமான ஏஜ் குரூப் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது பட் அதெல்லாம் தாண்டி ஒரு படம் மனம் கவர்ந்த படம் அது இந்த ஷோக்கு வர வேண்டிய படம் எந்த கேட்டகரியிலும் வர வேண்டிய படம் அது எது எதுலயுமே வராததால ஹானரரி மென்ஷன் அப்படின்னு இந்த படத்துக்கு ஒரு அவார்ட் கொடுக்கணும் ஸோ என்னோட பாட்டுல இருந்து ஹானரரி மென்ஷன் ஆஃப் 2019 வந்து என்ன சார் ஜெய் ஆக்ட் பண்ண படம் நீங்க எவ்வளவு பேர் படம் பாத்திருக்கீங்க இந்த படம்
இத்தனை பேரா சார் ஊங்கறீங்க டேய் மனசாட்சியே கிடையாது உங்களுக்கு எல்லாம் ஆ பாத்துறீங்க டேய் இல்ல கேம் ஓவர் ஏமாத்துறியடா இந்த படம் பார்த்தா லைஃப் ஓவர் அதான் இல்ல ஏன் கேக்குறேன்னா மதுரையில ஏஜென்சி ஓபன் பண்ணினும்போது எவ்வளவு பேர் பாத்தீங்க ஒரே ஒருத்தர் தான் கை தூக்குனாரு நீ ஏன் அந்த படம் பார்த்தனா நான் விஜய் ஃபேன் என்ன ஒரு விஜய் சொந்தக்காரங்க யார் பண்ணாலும் படம் பார்ப்பாங்களா விஜய் ஃபேன்ன்றது அவங்க அப்பா முள்ள மாரியன் படம் எடுத்தாலும் பார்த்திருப்பாங்க சோ இந்த மாதிரி எல்லா ஏன் விஜய் ஃபேன் அதனால பார்த்தனா விஜயே பாத்துக்க மாட்டேன் இந்த படத்தை சோ இந்த படத்துல ஒரு சீன் ஒரு பிளாட் பத்தி சொல்லுங்க சார் அந்த படத்துல ஓபனிங் சீனே ஹீரோ ஹீரோயின் வந்து ட்ரெயின்ல போய் நிப்பாங்க ஒரு 3 மணி நேரம் டிராவல் அதுக்கு அப்புறம் எதேச்சா ரோட்ல மீட் பண்ணுவாங்க எதேச்சா டாஸ்மாக் வாசல்ல எதேச்சா டாஸ்மாக் எதேச்சா மீட் பண்ணுவாங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க முடியும் போது ஷால் வி கெட் மேரிட் அப்படின இவ கேக்க அதே டைம்ல அவன் கல்யாணம் பண்ணிக்கலாமா தமிழ்ல கேக்க ஃபிக்ஸ் ஆயிடும் இவ்ளோ சீக்கிரமா ஆமா அடுத்த சீன் கல்யாணம் ஆயிடும் சார் என்ன சார் சொல்றீங்க எல்லாமே டக்கு டக்கு நடக்குது சார் அடுத்த சீன் கல்யாணம் பாரத் மேட்ரிமோனில 3 வருஷமா ப்ரொஃபைல் வச்சிருக்கான் அந்த மூஞ்ச பாருங்க இது வரைக்கும் ஒண்ணுமே வேலையில உடனே யாரும் சிரிக்க கூடாது ஐடி நம்பர் 5252 நம்மால முடிஞ்ச காணிக்கையா சாரிட்டி ஈவென்ட் ஆகிட்டாரு அவர் ப்ரொஃபைல் சரி வாங்க சார் நம்ம சோக கதைக்கலாம் கல்யாணம் கல்யாணம் கொஞ்ச நாளே பிரெக்னன்ட் ஆகிடுவாரு ஹீரோயின் இல்ல இன்னொரு பொண்ணு என்ன சார் இங்க அடிச்சா அங்க எப்படி சார் வலிக்காது அது கொடுமை அந்த பொண்ணு என்ன பண்ணும் பொட்டி பொடி கூட இந்த வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூம் எடுத்து தானா ஒரு ரூம்குள்ள போயிட்டு வெளியில வாசல போர்டு போட்டுரும் ஜெஸ்ஸி ஜெய் மண்டே வென்ஸ்டே ஃப்ரைடே அவரோட உண்மையான வைஃப் வர்ஷா ஜெய் டியூஸ்டே தேர்ஸ்டே சாட்டர்டே வரை போர்டு போட்டு சார் பிடி பிடி லைப்ரரி பிடி எல்லாம் ஒதுக்கி பாக்குறாங்க கெமிஸ்ட்ரி டியூஷன் மாதிரி ஆயிடுச்சு இது அவர் வந்து சண்டே நம்ம ஃப்ரீயா இருக்குமேனு வர ஃபீல் பண்ணுவார் பாவி இது கேப் மாதிரி இல்ல கேப் மாறி மாறி அநியாயம் பண்ணி அது கூட பரவாயில்ல இன்னொரு சீன் வரும் ஃபர்ஸ்ட் வந்து ஜெய் வந்து டபுள்ஸ் போயின் இருப்பாரு ரெண்டு பொண்ணுங்களை ட்ரிபிள்ஸ் போயின் இருப்பாரு போலீஸ் வந்து நிறுத்துவார் யாரு போலீஸ் நம்ம எச்சே சேர்ந்து அது நிறுத்திட்ட உடனே சர்காஸ்டிக்கா கேள்வி கேட்பாரு என்னப்பா ரெண்டு பொண்ணுங்க போதுமா அதுக்கு அவரு இல்ல சார் மூணாவது வெயிட் பண்றாரு சொல்லிட்டு ஃபாஸ்டா போயிடுவார் கூட இந்த கான்ஸ்டபிள் சார் உங்களை ஏமாத்திரி போறோம் சுடுங்க சார் சுடுங்க சார் உடனே கன் எடுத்து கான்ஸ்டபிள் சுட்டுவார் என்ன சார் வித்தியாசம் ஏன்னா யூத்ன அப்படிதான் இருப்பாங்க எஸ்ஏசி சார் இந்த டயலாக் சொல்றாரு சரி ஓகே அந்த தோட்டம் என்ன நோக்கி பஞ்சுதான் பெட்டரா இருந்தது அந்த மாதிரி ஒரு படம் அது சோ வைஃப் எவ்வளவு கூப்பிட்டாலும் வர மாட்டேன் அடல்ட்ஸ் ஒன்லி படம் நான் மட்டும் தான் தனியா உட்காந்து பார்த்தேன் இது அடல்ட்ஸ் ஒன்லி பிரவீன் ஒன்லி தியேட்டர்ல நான் மட்டும் தான் உட்காந்து பார்த்திருந்தேன் சோ இந்த படம் வந்து ஹானரரி மென்ஷன் இன்னும் நிறைய படங்கள் இருக்கு அது வந்து நம்ம கேட்டகரியில விலாவரியா டிஸ்கஸ் பண்ணலாம் அண்ட் ஓவர் டு ஜெகன் கிருஷ்ணன் ஹாய் ஜெகன் கிருஷ்ணன் வந்து என்ன மாதிரி ஒரு தமிழ் சினிமா ஃபேனா நம்ம ஃப்ரெண்ட் எல்லாம் ஒருத்தன் பார்த்தா அந்த மார்டன் ஸ்காசி படங்கள் எல்லாம் பார்த்துட்டு குவென்டின் டாரண்டினோ படங்கள் ஏய் மச்சான் தமிழ் சினிமால ரொம்ப பின்னாடி இருக்குடா 10 வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்கணும் அந்த மாதிரி ஆப்ஜெக்ஷன்லாம் சொல்ல அந்த மாதிரி ஆள் தான் ஒன்று அதுவும் போன வருஷம் நிறைய படங்கள் பார்க்கிட்டுதான் இருந்துச்சு ஏன்னா ஒன்லி ரீசன் இவருக்கு வேலை எல்லாம் போச்சு ஸோ சொல்லுங்க ஜெகன் வேலை இன்மையை வந்து எப்படி தமிழ் சினிமா காப்பாத்திச்சோங்க யாரும் காப்பாத்தல நான் தான் என்னைய காப்பாத்திக்கிட்டேன் என்னன்னா அதிகமா நான் வந்து தமிழ் சினிமா வந்து தியேட்டர்ல போய் பார்த்த ஒரு வருஷம் 2019 குறிப்பா என்னன்னா என்னோட ராசி அப்படி இருந்துச்சு நான் பார்த்த படம் எல்லாமே மொக்க படம் எப்படி தேடி போய் ஆமா எனக்கே தெரியல எல்லாமே அமைஞ்சிருச்சு சாதா மொக்க கூட இல்ல சூர மொக்க எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா தியேட்டர்ல நான் போய் அந்த படங்கள்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது என்ன மாதிரியே ஒரு 5-6 பேர் சுத்தின்னு இருக்கான் ஸோ நாங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் மச்சான் B4 ஆனா ஏன் திரிடா இன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம்னா அகாடமிக்கு வந்து கண்டென்ட் கிடைச்சது ஓ என்னென்ன கேட்டகரிஸ் சூஸ் பண்ணுறது முக்கியமான விஷயம் ஆ எக்ஸாக்ட்லி அதுதானே இப்போ நம்மளுக்கு வேணும் ஸோ என்னன்னா அகாடமியில் நான் புதுசாக என்ன ஒரு இதுக்கு என்ன கேட்டகரி நான் சூஸ் பண்ணா சீக்வல் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி நான் சூஸ் பண்ணேன் ஏன்னா என்ன போன வருஷம் படத்தில் வந்தபோது தான் நான் நிறைய அப்சர்வ் பண்ணேன் எதுக்கு சீக்வல் நீ எடுக்கிறதுனே தெரியாம எடுப்பாங்க இது எதுக்குடா இதை எதுக்குடா சீக்வலா எடுத்தீங்க அப்படின்னு நம்மள நாமளே 4 தடவை கேள்வி கேட்டுக்கிற மாதிரி சரி இது இது பரவாயில்ல சீக்வல் 2 இதை விட பயங்கரமா இம்ப்ரெசிவா இருந்த ட்ரெண்ட் ட்ரெண்ட் வந்து என்னன்னா அந்த பேய்கள் இந்த மாதிரி இனோவேட்டிவான பேய்கள் இந்த மாதிரி இனோவேட்டிவான பேய்கள்லாம் தமிழ் சினிமா நான் பார்த்ததே கிடையாது 2019 தான் எல்லாரும் வந்து இந்த இன்ஜினியரிங் ஃபைனல் ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி கண்ணா பின்னான்னு என்னென்னத்தையும் ரிச்சி ஸ்ட்ரீட்லேருந்து வாங்கி இறங்கி விட்டாங்க இஷ்டத்துக்கு ஏன்னா கண்ணை என்னென்னமோ பேயெல்லாம் வருது அந்த வகையில் ஒரு பயங்கரமான ஒரு பேய் வந்து என்னை இன்ஸ்பயர் ஆயிடுச்சு பட் என்னன்னா கேட்டகரியில் இன்க்ளூட் பண்ணாமல் அது ஆனரரி மென்ஷனாக மட்டும்தான் பண்ண வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு அப்படி ஒரு பேயா எஸ் அந்த பேய் தான் நம்ம வந்து என்னன்னு பார்க்க போகிறோம் எஸ் எக்ஸாக்ட்லி ஏன்னா இது என்ன ஐரா படத்தில் வர பேய் வந்து ரொம்ப ப்ரொக்ரெசிவான ஒரு பேய் வெரி வெரி ப்ரோக்ரெசிவ் பேய் என்னன்னா படம் ஃபுல்லா வந்து பேய் வந்து பயமுறுத்திட்டே இருக்கும் நயன்தாராவை காத்தடிக்குது பேய் நானு சென்னல் உடஞ்சிச்சு பயந்துட்டேன் நீ பேய் நானு அந்த அளவுக்கு பயமுறுத்தினே இருக்கும்
ப்ரீ கிளைமேக்ஸ் வரும். கிளைமேக்ஸ்க்கு முந்தின சீன் வந்து பேய் வந்து நயன்தாரா வந்து நயன்தாராக்கு முன்னாடி வந்துடும். அப்போ நயன்தாரா வந்து லாஜிக்கலாக ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க, ஏமா உனக்கு என்ன பிரச்சனை, எதுக்கு இல்லை என்ன பிரச்சனை உனக்கு, ஏன் இப்படி கொள்ள பண்ற அப்படின்னு. அப்போ வந்து அந்த பேய் வந்து சொல்லும் அந்த மாதிரி, இல்லை நான் உன் உடம்புக்குள்ள புந்து உன் வாழ்க்கையை நான் வாழணும். அப்போ வந்து நயன்தாரா கேட்பேன், இது படம் ஸ்டார்டிங்லேயே பண்ணிருக்கலாமே, இல்லையாமா இவ்வளோ டிலே பண்ண, ஒன்றரை மணி நேரம் டிலே பண்ணி கொடுமைப்படுத்தி. அப்போதான் பேய் ஒரு ரெவலேட்டரி ஸ்டேட்மெண்ட் ஒன்று தரும், என்னன்னா உன்னுடைய முழு கன்சென்ட்டோட தான் நான் உடம்புக்குள்ளே போடுவேன். பேய் கூட என்ன இவ்வளோ ப்ரொக்ரெசிவ் ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்லி ட்விட்டர்லலாம் இருக்கு போது. ஆ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஐயோ மனுஷனுக்கு தெரியாது இங்கேயும் கூட பேய்க்கு தெரியுது அப்படிங்கிற அளவுக்கு அந்த பேய்க்காக கை தட்டி அவனையா. நோ 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 நோ, இப்படிதான் கை தட்டணும்னு நானும் நினைச்சேன். எக்ஸாக்டா நெக்ஸ்ட் சீன், நயன்தாரா உடம்புக்குள்ள பேய் பூந்துக்கிட்டு கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லாத கலையரசனை போய் மிரட்டும், ஏய் கல்யாணம் பண்ணிக்க இல்ல கழுத்து எடுத்துருவாங்க, ஏய் ஓடா கழுத்து எடுத்துருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போய் போய் நீ தானமா கன்சென்ட் எல்லாம் சொன்னேன். இப்ப என்ன போய் மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு உடனே இந்த கன்ஃபியூஷன்ல என்ன கலையரசனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யூஸ்வலா அவர் எப்போதும் பண்ற மாதிரி கழுத்து எடுத்து செத்து போயிருக்கேன். கலையரசன் செத்தாதான் தமிழ் படமே, மெட்ராஸ் தானா சேர்ந்த கூட்டம். இப்ப எல்லாம் அவர் கேக்கட்டே சார், இந்த படத்துல எப்ப சாவனா ஃபர்ஸ்ட் ஹாஃபா, அவ்வளவு தூரம் வரலாம் அது போதும், அவ்வளவு தூரம் வந்தானா போதும் அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு சும்மா இருந்த கலையரசனை அவரே தற்கொலை பண்ணிக்க வச்ச அளவுக்கு ஒரு பயங்கரமான பிரகாசமான ஒரு பேய் அது. அதனால யா ஐரா இஸ் மை ஸ்பெஷல். அந்த அதை தாண்டி ஜெகன் இருக்கும்போது இசை பத்தி கேட்காம இருக்க முடியாது. மேல இசை கூட இவ்வளவு எக்ஸைட், எதுக்கு இதுக்கு இவ்வளவு எக்ஸைட் சொல்லுங்க ஜெகன். இசையா நீங்க என்ன ட்ரெண்ட்ஸ் பாத்தீங்க? எக்கச்சக்கமா இருந்துச்சு, நம்ம எல்லாத்தையும் போட்டு சொல்ல வேண்டாம் அப்படிங்கறது கொஞ்சம். இந்த மனுஷன் வாயை தந்தா பல பிரச்சனை வரும், ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே இன்னும் முடியாம இருக்கு. சோ சொல்லுங்க மனோஜ், உங்களுக்கு எப்படி இருந்துச்சு தமிழ் சினிமா ஃபேன்? 2019 நானும் நிறைய படம் பார்த்தேன். எனக்கு எஸ்பெஷலா கான் ஜர்னஸ்னா ரொம்ப பிடிக்கும். ஏமாத்துறது இல்ல சாண்ட்விச் மாடல்ல சொல்லுங்க வேற மாதிரி. Ma'am, you don't worry, it's a family show. See, sir. Madam, நல்ல வேளை பையனை பேடி உட்கார்றேன். பயந்துட்டானே 2 செகண்ட். ஃபேமிலி ஷோ தான் மேம். ஃபேமிலி ஷோ தான். இல்ல அந்த வகையில எனக்கு போன வருஷம் நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆன ஒரு படம் ஜிவி அப்படினா. ஜிவி வாஸ் வெரி オリジナலி ரிட்டன் ஸ்கிரீன் ப்ளே, எல்லாமே எல்லா வகையிலும் நல்லா இருந்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த படம் ஃபுல்லா எங்க ஏரியாலயே ஷூட் பண்ணாங்க. சோ என்ன ஒரு மோசமான லாஜிக் பாத்தீங்க? ஏய், அவர் காசு இல்லேன்னு முகப்பேல எல்லாம் ஷூட் பண்ணிருக்காங்க. பொதுவா ஒரு படம்னா கதை இருக்கும், அந்த கடையில வந்து கேரக்டர்ஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏதாவது ரெக்யர்மெண்ட் இருக்கும். இந்த கதையில ஹீரோக்கு என்ன வேணும்னு யாருக்கும் தெரியாது, ஹீரோயினுக்கு என்ன வேணும், டைரக்டருக்கு என்ன வேணும், போய் பார்த்தா எனக்கு என்ன வேணும் ஒண்ணுமே தெரியாம உட்காந்துட்டு இருந்தேன். திடீர்னா லாஜிக்கே இருக்கா, திடீர்னு பார்த்தா யூரோப்ல இருப்பாங்க, அப்புறம் சென்னைக்கு வருவாங்க, அப்புறம் எவரெஸ்ட் மலைலாம் ஏறிட்டு இருப்பாரு. ஹீரோயின் ஹீரோ பணக்காரு, ஹீரோயின் அதோட பணக்காருங்க, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டு பாம்பே எல்லாம் போவாங்க. சரி, பொதுவா இங்க சென்னையில இருந்து பாம்பே போகணும்னா ஒரு காசு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க ரெண்டு பேரும் பைக்லயே போவாங்க, அதுவும் சாதா பைக்ல 20 லட்சம் BMW பைக். சரி, எதுக்கு இப்ப எல்லாம் பண்றீங்க சொல்லிட்டு பண்ணுறாங்கன்னா நமக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ப்ரோ லைஃப் இஸ் அ ஜர்னி, லைஃப் இஸ் அன் அட்வென்ச்சர், யூ ஹேவ் டு எக்ஸ்ப்ளோர். டே, உன்கிட்ட காசு இருக்கு நீ போற, காசு இல்லாம தான் நான் வீட்டுல உட்காந்து அமேசான் பிரைம்ல படம் பாருங்க என்னமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், நான் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இதோட கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த ஹீரோட இந்த படத்துல ஹீரோட ஃப்ரெண்ட்னு ஒருத்தர் வருவார், அவர் வந்து ஸ்டாண்ட் அப் கமீடியன். நான் கூட அப்படிதான் சார் சந்தோஷப்பட்டேன், எங்க தொழிலாம் சினிமாவில் காட்டுறாங்களே அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுச்சா அப்படின்னு யோசித்தேன். பட் அதெல்லாம் பார்த்து நீங்க எங்களை தப்பு நினைச்சு கூடாது ஓகேங்களா.
அந்த படத்தோட மேக்கர்ஸ் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்க. எங்க எங்க நாலு பேருக்கு ஆளுக்கு பத்து ரூபா கொடுத்துருந்தாங்கன்னா நாலு நல்ல ஜோக் சத்தியமா எழுதி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த படத்துல யாருக்கு என்ன தேவை ஒண்ணுமே புரியல. தேவன்னு வச்சிருப்பா தேவையானு வச்சிருப்பாங்க. சொல்லுங்க மேடம், இப்ப தேவ பத்தி எல்லாமே சொல்லிட்டீங்க, இப்ப உங்களை பத்தி வரலாம். என்ன சொல்லி இந்த பார்டர் தாண்டி நீ வரக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணா லைஃப் நல்லா இருக்கும். நான் தெரியாதனமா தப்பிச்சு வம்பிழ்த்து விட்டேன். எனக்கு சத்தியமா தெரியல. இதுக்கு வேற மறுபடியும் ஃபோன் பண்ணி கண்டபடி அசிங்கசியமா கழுவிலாம் ஊத்துனாங்க. அவங்க ஆந்திரால, அதனால தெலுங்குலயே திட்டாங்க. இல்ல கொடுமை என்னன்னா எனக்கு தெலுங்கு புரியும். அவங்க திட்டுறதெல்லாம் எனக்கு நல்லா புரியும். புரிஞ்சு திட்டு வாங்குறத விட ஒரு கொடுமை இல்லவே இல்லை. என்ன திட்டா பரவாயில்ல, எங்களை திட்டா பரவாயில்ல, நாங்க தான் ஷோ எழுதணும், நாங்க தான் ஷோ பார்க்கணும். எங்களை திட்டா பரவாயில்ல, நம்மள என்ன திட்டா பரவாயில்ல. என் பாட்டி எல்லாம் திட்டாங்க. பாட்டி எல்லாம் கூட பாட்டியாவது பரவாயில்ல ப்ரோ, மன்னிச்சு விட்டுலாம். ஏதோ ஃபேமிலி கனெக்ஷன் இருக்கு, ஃபேமிலி ரிலேஷன்ல வராங்க பாட்டி. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாம் திட்டாங்க. வந்தனா உங்க ஏரியால ஒருத்தனும் இருக்க மாட்டேன், அவன் என்னடா பாவம் பண்றான், அவனும் நினைக்கிற அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா நியூஸ்ல எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டேன். நியூஸ் இல்லையா? ஐயோ, பக்கத்து ஸ்டேட் நியூஸ்ல. ஹைதராபாத்ல எனக்கு ஒரு மாமா ஒருத்தர் இருக்காரு, ஓகேங்களா? பத்து வருஷமா அவருக்கு எனக்கு பேச்சே கிடையாது. திடீர்னு ஃபோன் பண்ணி, மனோஜ் என்னடா நியூஸ் எல்லாம் வராங்க, என்ன பண்ணிட்டு போன் எல்லாம் பண்ற அளவுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன உங்க ஆக்டர் மனோஜ் வந்து எங்க ஆக்டர் கலாய்ச்சிட்டாரு, இந்த மாதிரி அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசியிருக்காரு, நீங்க வந்து அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும், உங்க ஆக்டரை பேன் பண்ணுங்க. நீங்க ஆக்டரே கிடையாது, என்ன ப்ரோ பேன் பண்ணீங்க? எனக்கு நடிக்க தெரியாது சார். இதுக்கு மனம் தளராம விஷால் ரிப்ளை எல்லாம் வர ஆரம்பிச்சு. மனோஜ்னா எனக்கு யார் நீதிக்காது? நியாயமான விஷயம் தான். நான் யாருன்னு அவருக்கு தெரியணுன்ற அவசியமே கிடையாது, கரெக்டா? அதனால நான் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி மெயினா ஒன்னே ஒண்ணு சொல்லி முக்கியமான ரிக்வெஸ்டா, இதெல்லாம் கேளுங்க. ஸ்டார்டிங்லயே பாத்துப்பீங்க, நோ ஆர்டிஸ்ட் வேர் ஹார்ம்ட் அப்படின்னு ஒரு ஸ்லைட் ஒன்று போட்டுருவோம். ஸோ இந்த ஷோல நடக்கிற பேசுற எல்லாமே கான்டெக்ஸ்டுவல தான் நீங்க பாக்கணும். அந்த ஆர்டிஸ்ட் பண்ண அந்த படத்து மேலதான் ஜோக்ஸ் அண்ட் கிரிட்டிசிசமே தவிர அந்த ஆர்டிஸ்ட் மேல இல்ல. அதை நாங்க கிளாரிஃபை பண்ணிக்கணும். அதையும் தாண்டி இல்ல, நாங்க அப்ப நான் பிரச்சனை பண்ணுவோம், ஃபோன் பண்ணி உங்க பாட்டி எல்லாம் திட்டுவோம்னா தாராளமா திட்டுங்க, நியூஸ்ல வரவீங்க, எங்களை ஃபேமஸ் ஆக்குங்க. நாங்க வேணானே சொல்ல, விஷாலுக்கு லெட்டர் அனுப்பினா தாராளமா அனுப்புங்க. அடுத்து நாங்க விஷாலை பத்தி தான் பேச போறோம். ஆக்ஷன் அயோக்கியமா நீங்களும் பாத்துட்டு வந்துருக்கீங்க, அப்புறம் என்ன? சோ அந்த ஒரு சின்ன ரெக்வெஸ்டோட வீல் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பாசிட்டிவ் நோட்டோட அவார்ட்ஸ்ல போக போறோம். சோ சொல்லுங்க, என்ன சொல்லி ஆரம்பிச்சிரலாம் ஷோ ஆடியன்ஸ்க்கு? நம்ம மோட்டிவேட்டிங்கா சொல்லி அவார்ட்ஸ்ல போறோம். மாதிரி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் we have to keep doing what we are doing. இந்த ஜிவிஎம் மாதிரி பேச ஆரம்பிச்சாரு. என்ன நடந்தாலும் ரியாக்ட் பண்ணுவீங்களா? இங்கிலீஷ்ல வந்துச்சு. சோ கலெக்டிவா நாங்க நாலு பேரும் என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் வீழ்வோம் என்று நினைத்தாயோ அப்படி சொல்லி. Yes, so அடுத்து டைரக்டா நம்ம அவார்ட்ஸ் குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேட்டகரி அவார்ட் பிரசன்ட் பண்றதுக்காக I'm going to bring on the first junior member, ஜெகன் கிருஷ்ணன் on stage. Round of applause for ஜெகன் கிருஷ்ணன். ஆக்சுவலி இப்பயே நின்று பண்ணலாம், அவர் ரேடியோ ரெக்கார்டிங்னால போயிட்டு கொஞ்சம் வருவார். அப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவர் வர மாதிரியே கை தட்டி சிரிச்சு இது பண்ணுவோம். ஓகே சார், ஆக்டிங் ப்ரைம் மாதிரியே யூ ஷுட் ஆக்ட் சார், ஓகேவா? ஸோ ஓகே, ஓவர் டு ஜெகன் கிருஷ்ணன். லேடிஸ் அண்ட் ஜென்டல், பெரிய கேட்டு வேலை கோயிங் டு பிரிங் ஆன் த ஃபர்ஸ்ட் ஜூனியர் மெம்பர் ஜெகன் கிருஷ்ணன். லேடிஸ் அண்ட் ஜென்டல், thank you. Thank you so much. Thank you so much. Thank you so much. எக்ஸைட் ஆன மாதிரி நடிச்சதுக்கு
ஏன்னா போயிட்டு திரும்பி வந்தேன்ல பெரிய ஒரு பில்டப்லாம் தேவை அப்படின்னு இல்லாமல் என்னோட கேட்டகரி பற்றி நான் சொல்லிடுறேன். நான் மூணு கேட்டகரி ப்ரெசென்ட் பண்ணுவேன். இந்த மூணு கேட்டகரியில் வர எந்த படத்தை நீங்கள் பார்த்துருந்தாலும் அவமானப்பட வேண்டியது நீங்கள் தான். ஓகேவா? ஏன்னா நான் எடுத்த பாதி படம் இந்த மூணு பேரே பார்த்துருக்கேன். நான் நம்மளையா சத்தியமாக நடந்திருக்கியா அந்த அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி நாமினேட் பண்ணியிருக்கேன் பாதி கேட்டகரியை. ஸோ விதவுட் மச் ஃபர்தர் அடு என்னுடைய முதல் கேட்டகரிக்கு நான் வந்து போகிறேன். திஸ் கேட்டகரி இஸ் கால்ட் அஃப்கோர்ஸ் எஸ் சிங்கம் படத்தை நம்மலாம் மிஸ் பண்ணுறோம் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவில் அதிகமாக சீக்குவல் எடுத்த ஒரே அழிவு தான் சாமி மூணு பார்ட்டு மூணு சிங்கம் மூணு பார்ட்டு சரி ஓகே எல்லாம் ஒன்று தான் அம்மா இங்கே தூக்கி அங்கே போட எல்லாமே ஒன்றுதான் அவர் என்ன அப்படியே பெருசாக டிஃப்ரெண்டாக ஒன்றும் இல்லை எல்லாரும் ஒரு படத்தில் அஞ்சு பாட்டு வைப்பாங்க இவர் ஒரே படத்தை அஞ்சு பார்ட்டாக எடுத்துக்கிட்டு அந்த வகையில நாங்க தேர்ந்தெடுத்த மூன்றாவது தலை சிறந்த சீக்வல் சார்லி சாப்ளின் 2 ப்ரோ சன் டிவியில சாயந்தரம் 4 மணிக்கு போட்டிருப்பாங்க யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை பார்த்துருக்கீங்களா ஷோ எப்போ பார்த்தாலும் எது கத்துறதுனே தெரியாம சார்லி சாப்ளின் சார்லி சாப்ளின் 1 பார்த்துருக்கீங்களா ஏன்னா அது கேடிவி 4 மணி எல்லாம் ஒன்றுதான் ஏன்னா சார்லி சாப்ளின் 1 எடுத்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் ரொம்ப போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன் சக்தி சிதம்பரம் சாருக்கு பிரபு பிரபுதேவா ஃபோன் பண்ணிட்டு நான் சும்மா பார்ட் 2 பண்ணலாமே எனக்கும் போர் அடிக்குது வாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி எதையும் பயங்கரமான இது வந்து என்னன்னா ஒரு எதுக்கு இந்த பிளாட் இந்த பிளாட் ஏன் இந்த மாதிரி வச்சாங்கன்னு நம்மளே கேள்வி கேட்குற அளவுக்கு பயங்கரமா இருக்கும். பேசிக்கா இதாங்க பிளாட் நல்லா தெளிவாக கேளுங்க கன்ஃபியூஸ் ஆடாதீங்க இன்னும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் நோலனே மண்டை வெடிச்சு போற அளவுக்கு பயங்கரமான ஒரு பிளாட்லாம் இருக்கு நல்லா கேளுங்க என்னன்னா ஒரு பொண்ணு பேரு வந்து சாரா SARA தெளிவா இருக்கீங்களா இன்னொரு பொண்ணு பேரு சாரா SARA புரிஞ்சா வேற லெவலா தார்மாரா இருக்கா பிரபுதேவா என்ன பண்ணுவார்னா இந்த சாரா அனுப்ப வேண்டிய மெசேஜை இந்த சாரா அனுப்புவார் வாட்ஸ்அப்ல அவ்வளவுதான் இதுதான் பிளாட் இந்த வாட்ஸ்அப்ல டெலீட் ஃபார் எவ்ரி ஒன் ஒரு ஃபீச்சர் இருக்கும் சார் அதை யூஸ் பண்ணி தான் இந்த படத்தையே டெலீட் பண்ணிக்கலாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஒரு பிளாட் பாயிண்டா இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுல அந்த SARA பொண்ணு வந்து பிரபுதேவாவுடைய லவ்வர் ஓகே ஃபைன் யார் இந்த SARA அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரலாம் அதுக்கு ஒரு சீனு அது யாரா வேணாலும் இருக்கலாம் அதுக்கு ஒரு சீன் நாங்கள் வைப்போம் அந்த SARA யாருன்னா பிரபுதேவா சும்மா வண்டியில் தெருவில் போயிட்டு இருப்பாரு இந்த சாரா அப்படிங்க SARA இருக்காங்களா அந்த சாரா பொண்ணு வந்து வண்டி நிறுத்திட்டு வண்டி மேலே ஏறி உட்காந்துட்டு ஐ லவ் யூ இதான் என்னோட மொபைல் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோ பிரபுதேவா அவனுக்கு என்ன இதெல்லாம் யார் நீ அப்படின்னு உடனே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பேசிக்கலி நான் உங்க மேலே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணேன் ஐ அம் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அம்மா நீ சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இல்லை பேஷண்ட்டு சார்லி சாப்ளின் பார்ட் 2 வந்து மூன்றாவது இடத்தை பெறுகிறது இரண்டாவது இடத்தை பெறக்கூடிய ஒரு படம் இந்த ஊ கத்துறவெல்லாம் யாருன்னு நான் பார்ப்பேன் 1979 வந்துச்சு நீயா 40 வருஷம் கழிச்சு நீயா 2 எடுத்திருக்காங்க சார் நான் தெரியாம கேட்கிறேன் 40 வருஷம் கழிச்சு எடுக்கிறதுக்கு இது என்ன படமா இல்லை அத்தி வரதரா ஏன் ஒரு லாஜிக் வேணாமா எதுக்கு இந்த படத்துக்கு இவ்வளோ 40 சரி படம் தான் 40 வருஷம் கழிச்சு எடுக்கிறாங்க அட்வான்ஸ்டாக ஏதோ ஒரு ஸ்டோரி போடலாம்னா விட்டலாச்சாரியாவே ரிஜெக்ட் பண்ணியிருப்பார் இந்த கதையை என்ன இவ்வளோ கேவலமாக இருக்கு ஏன்னா படத்தோட கதை பேசிக்கலி இதுதான் ஜெய் ஹீரோ ஓகேவா ஜெய் ஹீரோ ஜெய் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்கெல்லாம் செத்து போயிடுவாங்க புரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணுங்க பேசிக்கா அவர் தெருவில் நடந்து போயிட்டு இருப்பாரு அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் என்னடா லாஜிக் இது அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு லாஜிக்கலாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் வேற கொடுப்பாங்க ஜெய்க்கு நாகதோஷம் ஏண்டா ஜெய்க்கு நாகதோஷம்னா அந்த பொண்ணு என்னடா சாவு என்ன லூசுத்தனமா இருக்குது இவர் நாகதோஷம் என்னமோ சீரியல் கில்லர் மாதிரி ஏ கல்யாணம் பண்ணிக்கணும்
ஜெய்ய படத்துல கேத்ரின் ட்ரீஸா துரத்தி துரத்தி லவ் பண்ணுவாங்க. எக்ஸாக்ட் ஷாக் ஜெய்க்கு படத்துல. இதே மாதிரி தான் அவனு ஸ்தம்பிச்சு போய் நின்ட்டார் 2 செகண்ட். அவரே போய் என்னமா உனக்கு பிரச்சனை, என்னையே துரத்தி துரத்தி லவ் பண்ற அப்படின்னும் போது கேத்ரின் ட்ரீஸா எமோஷனலா ஒரு டைலாக் சொல்லுவாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல எத்தனையோ பசங்க என் பின்னாடி சுத்தி வந்தாங்க, எனக்கு யார் மேலேயுமே ஈர்ப்பு வரல, உண்மையில தான் எனக்கு ஈர்ப்பு வந்துச்சு, உண்மையில தான் எனக்கு லவ் வந்துச்சு, ஏன்னா எனக்கும் நாகதோஷம். ஏமா அவன் டிண்டர் பம்பிள்னு சுத்தினது இதுங்க ரெண்டு என்னடானா, ஹே யூ நாகதோஷ், ஐ ஆல்சோ நாகதோஷ். பிரதோஷம் என்ன படத்துக்கு, என்ன படத்துல எக்கச்சக்க கேமியோ, எவனும் வந்து கேமியோ பண்ணிட்டு போயிடுவான். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதுக்குதான் படத்துக்கு இந்த டைட்டிலே வச்சாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படம் பார்க்கும்போது நீங்க இதான் சொல்லுவீங்க, இரண்டாவது இடம் நியூயார்க்கு. அந்த வின்னர் இஸ் சி, நாங்களும் ரொம்ப பயங்கரமா ஸ்க்ரூட்டினைஸ்லாம் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காட்டிப்போம் அதனால. பட் ஆனால் இதை விட்டால் எங்களுக்கு வந்து வேற வின்னரே கிடைக்கல, பிகாஸ் ஆப்வியஸ் வின்னர், ஆப்வியஸ் சாய்ஸ், தெர் இஸ் நோ செகண்ட் சாய்ஸ் டு இட் அட் ஆல். ஈஸியாக நீங்கள் கெஸ் பண்ணலாம், எந்த வருஷம் அகாடமி வந்தாலும் இதுதான் வின்னராக இருக்கும். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா இதை விட்டா? ஏன்னா சீக்வல்களின் மன்னன் இதெல்லாம் தெரியாதவங்களுக்கு நான் அந்த காஞ்சனா சினிமாட்டிக் யூனிவர்ஸ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். ரொம்ப முக்கியம் பிளாட்ஃபார்ம், காஞ்சனாங்கிறதே முனியோட பார்ட் 2, ஓகேவா? காஞ்சனா 2 இஸ் பேசிக்கலி முனி பார்ட் 3, விச் இஸ் பேசிக்கலி கங்கா பார்ட் 1. ஆனா அது கங்கா பார்ட் 1 வைக்கல, அது ஏன்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல. So, Kanchana 3 is basically Ganga Part 2, which is basically Muni. Enna puriyuda? Enna puriyuda? Enna prachana endra alukku? Padam peru Kanchana 3, aana indha padathula Kanchana nu oru character e kedaiyadhu. Theriyuma? Idha Kanchana 3 vera. Innala adu 4x2x3 nu idhu paadi kettune irukkarana? சரி, கதையாவது மாத்துறாரா? இவ்வளோ டைட்டில் கஷ்டப்பட்டு 3, 2, 4, 1, 5லாம் மாத்துறாரு, கதையை ஒரு சேஞ்சும் கிடையாது. தமிழ்நாட்டில் எங்கேயும் எவனோ ஒருத்தர் செத்து போவான், ஆவியா வந்து லாகவாலான சுடம்புக்குள்ள மட்டும்தான் புந்துப்பான், கன்சென்ட்லாம் கிடையாது. அவ்வளவுதான், இது வரைக்கும் போவோம். பயமுறுத்தினா இந்த கடைசியில சூற காத்த அடிக்க வர, இதுக்கு மேல எதுவுமே நடக்காது படத்துல, எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா பிகாஸ் ஐ எம் அ பிக் ஃபேன் ஆஃப் திஸ் என்டையர் காஞ்சனா யூனிவர்ஸ். எந்த அளவுக்கு நான் சொல்றேன், இப்ப நான் ஒரு ஜோக் பண்ணல, இப்ப நான் இதே ஜோக்கை தான் நான் 2 வருஷம் முன்னாடி அகாடமி அவார்ட்ஸ்லயும் பண்ணேன், மாற்றங்களே பண்ணல. ஏன்னா அவர் மாத்திர வரைக்கும் நான் மாத்த மாட்டேன்டா. அடுத்த வருஷம் காஞ்சனா 4 வந்தா இதே ஜோக் தாண்டா பண்ணுவேன். அந்த அளவுக்கு தான், வேற எதுவுமே இல்ல. சோ நெக்ஸ்ட் கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, யா எஸ் எக்ஸாக்ட்லி, வி ஆல்ரெடி saw நான் அந்த பேயில வந்து எப்படி எல்லாம் இனோவேஷன் பண்ணிருக்காங்க அப்படி நான் சொன்னேன். என்னென்ன மாதிரிலாம் புது புதுசான பேய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, வாட் இஸ் த பே ஆஃப் த இயர் அப்படி நம்ம வந்து பார்க்க போறோம். எக்ஸாக்ட்லி, சோ மூன்றாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய அருமையான பேய் என்னன்னு பாத்தீங்கன்னா, I know a lot of people are still in shock. சத்தியமா இது பேய் படம் தான், எல்லாரும் சித்தார்த்த முஞ்ச பார்த்தா ஏமாந்தோம், அதே குரூப் தான் நானும். தியேட்டருக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் இது பேய் படம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. We can't help it, unfortunately. எந்த அளவுக்குனா, நான் ஒரே ஒரு இது வரைக்கும் நீங்க வந்து மோப்பம் பிடிக்கிற நாய் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, தலைவர் இந்த படத்துல மோப்பம் பிடிக்கிற பேய், சும்மா சும்மா மோப்பம் பிடிச்சுன்னு இருப்பார். நமக்கே ஒரு மாதிரி என்ன 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 இந்த ஆளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருக்கும்.
சும்மா செவனேன் போயிட்டு திடீர்னு ஒரு ரெஸ்டாரண்ட்குள்ள உள்ள போயிடுவாரு. உள்ள போயிட்டு சாம்பார்ல உப்பு இல்லை. பருப்பு வேகல. என்னடா குக்கு வித் கோமாளி ஆக்கிட்டீங்க. இதோட கொடுமை என்னன்னா, இந்த மோப்பம் பிடிக்கிற சக்தி வேற ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவார். அதுதான் எனக்கு இன்னும் வருத்தமா இருந்துச்சு. ஒரு ஒரு ஃபேக்டரிக்குள்ள போவாரு, ஒரு டின்ல பால் வச்சிருப்பாங்க சரியா. பால் வைக்கும்போது இவரு தலைவர் அங்க போயிட்டு, இந்த பால்ல நீங்க ஃபார்மலின் கலந்திருக்கீங்க. ஃபார்மலினா சார், அது என்ன மூக்கா இல்ல கெமிஸ்ட்ரி லேபா? பிப்பட் எடுத்து சொறி விட்டா சால்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. கால்சியம் சல்ஃபேட் பாவமா இருந்துச்சு. ஸோ மோப்பம் பிடிக்கிற பேய் தான் நம்ம மூன்றாவது இடத்தை காண பேய். இரண்டாவது இடத்தை பிடித்த பேய் வந்து என்னன்னா, எதுக்குங்கிற இல்லை எதுக்குங்கிற எப்படின்னா, இந்த இந்த சில ஸ்கூல்ல காலேஜ்லலாம் இந்த இன்னோவேஷன் செல்லுன்னு ஒன்று வச்சிருப்பானுங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது இந்த மாதிரி வெட்டியா இருக்கிற பசங்கள்லாம் வந்து டைம் பாஸ் பண்ணுங்கிறதுக்காக எது எதையோ கண்டுபிடிக்கிறேன், ஜிடி நைட்டு மாதிரி கிளம்பிடுவானுங்க. பார்த்தீங்களா, ஹெல்மெட்டுக்குள்ளே ஏசி வைக்கிறேன், கவட்டைக்குள்ளே காத்தாடி வைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ இன்னோவேஷன் பண்ணணுமேங்கிறதுக்காக இந்த பேய் ஏதோ ஏதோ பண்ணின்னு இருக்கும். என்னன்னா, அக்ரிமெண்ட் சைன் பண்ணும், கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட். ஏ நீ பேய், உனக்கு எல்லாம் நீ என்ன என்ன கருமத்துக்கு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுற நீ? ஆ இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எங்கே போய் ஸ்டாம்ப் பேப்பர் வாங்கின? எவ்வளோ ஸ்டாம்ப் டியூட்டி கட்டின நீ? எந்த கெசட் ஆஃபீஸ் அப்ரூவல் கொடுத்தா? எந்த லாயர் வந்து உனக்கு இந்த டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா? இல்லை, இந்த கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டை மீறினா யாராவது கேஸ் போட முடியுமா? சார் பே என்னை ஏமாத்திச்சு, நீ தான்ப்பா ஏமாத்திருக்க. ஃபார் த பெஸ்ட் பே, என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் பெஸ்ட் பே ஆஃப் த இயர், பிகாஸ் த வினர் இஸ். ஏன்னா இருட்டில் என்ன நடக்கும் நான் சொல்லிடுறேன், என்னென்னமோ நடக்கும், என்னென்னமோ நடக்கும் சார். ஏன்னா இந்த படத்தோட முக்கியமான சீனே கிளைமேக்ஸ் தான். கிளைமேக்ஸில் என்ன நடக்கும்னா, சுந்தர்சியோடைய பொண்ணு ஜன்னல்லேருந்து வெளியில் ஒரு கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கும். ஓகேவா? ஒரு கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிட்டு இருக்கும். சுந்தர்சி ஜன்னலுக்கு அந்த சைடு வீட்டுக்குள்ளேருந்து முட்டு கொடுத்து நின்று இருப்பார். ஓகே? ஏன்னா அது இல்லைனா கம்பி கீழே வந்துடும் அப்படிங்கிறதுனால முட்டு கொடுத்து நின்று இருப்பார். பேய் வந்து கீழே இருக்கு. பேய் இப்போ என்ன பண்ணும், சுந்தர்சி குழந்தை அங்கே தொங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால அப்படின்னு போனோம், என்னடா நெருப்பு விட்டுருச்சான். ஓகேவா? ஏன்னா பேய் என்ன கால்குலேட் பண்ணியிருக்குன்னா, அந்த சுந்தர்சியோட குழந்தை நெருப்பில் ஒன்று சேர்த்து போகணும். ஏமா நீ இங்கே விடுற நெருப்ப டைரக்டா இங்கே விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, படம் முடிஞ்சிருக்கும். அந்த பேய்க்கு அந்த அறிவு கூட இல்லை, நெருப்ப இங்க பேய் பாத்தியா பேய் பயந்து பேய் இவ்வளவு குடும்பம் பண்ணிட்டு இருக்குன்னா, பேய தாண்டி ஒருத்தர் குடும்பம் பண்ணிட்டு இருப்பார் பி டிவி கணேஷ். அவர் அந்த இடத்துல இருந்து ரன்னிங் கமெண்ட்ரி சம்பந்தமே இல்லாம, சார் பேய் வந்துருச்சு சார், சார் பேய் நெருப்புட்டுச்சு சார், சார் நெருப்பு பத்திக்குச்சு சார், நெருப்பு ஏறி தெரியும்பா, தண்ணி ஊத்தி அனப்பா சார், தண்ணி வரலைங்க சார், சார் வாட்டர் டேக்ஸ் கட்டல சார், சார் பைப்பு ஒர்க் ஆகும், என்னடா பண்ற நீயே. சுந்தர்சி அந்த அளவுக்கு காண்டாயிடுவார். கடைசியில் அவர் என்ன பண்ணுவார்னா, சுந்தர்சியை இவனாலாம் நம்பி வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஜாவலின் த்ரோ மாதிரி எதையோ பண்ணி குழந்தை அப்படியே ஓனத்தில் போயிடும். இவர் அப்படியே சென்னையில இருந்து செந்தில் அந்த வந்து அந்த மாதிரி ஜன்னல்லேருந்து எகிரி குச்சி குழந்தைய பிடிச்சிக்கிட்டு கீழே வந்து குச்சி நின்றுடுவார். ஓகே? சுந்தர்சி குழந்தையோட இங்கே இருக்கார், பேய் இங்கே இருக்கு, பேய் இங்கே நெருப்பு இங்கே இருக்கு. இதையெல்லாம் நல்லா ட்ராக் பண்ணுங்க. நெருப்பு இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, சுந்தர்சி அங்க உட்காந்து அப்பதான் பிளாட் பாயிண்ட்லாம் ரிவீல் பண்ணுவாரு, மணி இப்ப 6:05 ஆச்சு.
ஆறு ஆறுக்குள்ள என் குழந்தைய அந்த பேய் கொண்டுடுச்சுன்னா ஃபுல் பவரும் அந்த பேய்க்கு வந்துடும். எப்படிலாம் தயவுசெய்து கேட்காதீங்க, வந்துடும் வந்துடும். ஓகே, மணி இப்போ 6:05. என் குழந்தைய அந்த பேய் கொள்றதுக்கு முன்னாடி நானே கொண்டுடுறேன். யோ, எப்படி இருந்தாலும் குழந்தை செத்து பவர்லாம் அந்த பேய்க்கு வருவியா? அப்போதான் அவர் அது மைண்ட் கேம்லே ரிவீல் பண்ணுவார். என்னன்னா, இவர் குழந்தைய நெருப்பில் தூக்கி போடுற மாதிரி தூக்கி போடுவாராம். அந்த குழந்தை அப்படியே அலேக்காக போயிட்டு நெருப்போட விளிம்பை முத்தமிட்டுட்டு அந்த சைடு வரும். அங்கே வந்து கேட்ச் பிடிச்சிருவாங்க. யார்? சுந்தர் சியே. எப்படி இந்த ரஃபேல் நல்லா சர்வீஸ் போட்டு அவரே வந்து எடுப்பார் தெரியுமா? அப்பயும் வீடிவி கணேஷ் ரன்னிங் கமெண்ட்ரி, சார் தூக்கி போட்டீங்க சார், சார் குழந்தை பண்ணு சார், சார் கேட்ச் பிடிச்சிங்க, சார் சார் இங்க என்ன நடக்குதுங்கிற கன்ஃபியூஷன்ல கடைசியில பேய் ஒண்ணுமே புரியாம நெருப்புல குச்சி செத்து போயிடும். ஏமா, நீ ஆல்ரெடி தற்கொலை பண்ணிடாம பேயாவே வந்திருக்க. திருப்பி ஏமா செத்து போற நீ. இந்த அளவுக்கு பேய்க்கே என்ன நடக்குதுன்னு தெரியாம பேயவே தற்கொலை பண்ண வச்ச ஒரே படம் இது. ஐயோ ஐயோ, இதெல்லாம் நான் தியேட்டர்ல பார்த்த போது சரி வேண்டாம். லாஸ்ட் கேட்டகரி போயிடுவோம். ஓகே, ஓம் அசியாவா? ஏன்னா ஏன்னா புரியாத லிரிக்ஸ் எதுக்கு அப்படின்னு இல்லாம ஜுகாட் பண்ண ஒரு லிரிக்ஸ் எல்லாம் வச்சு கண்ணா பின்னா எதையாவது எழுதுவோம்டா, பரவாயில்லடா இவனுங்க எல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு எக்கச்சக்க லிரிக்ஸ் எழுதியிருக்காங்க. அந்த மூன்றாவது அருமையான லிரிக்ஸ் பெறப்போகக்கூடிய பாடல் வந்து என்னன்னா, அடிச்சு தூக்கல திருக்கு தக்கிட்ட. தமிழ் சினிமாவில எத்தனையோ தகிட நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. தகிட ததிமி தகிட ததிமி தந்தானா, அதுல இருந்து தகிட 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 தகிடதா, அதையெல்லாம் இம்மான் பார்த்தாரு. சி சில்ற பசங்க வாடு. நம்ம கிட்ட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்கு, அப்படியே அலாரம் கிட்ட. நான் என்ன பண்ணேன், என்னோட மொபைல் அலாரம் டோனா வச்சிட்டேன். காலையில 5:30 அடிக்குது, திருக்கிட்ட கிட்ட திருக்கிட்ட கிட்ட திருக்கிட்ட கிட்ட கிட்ட கிட்ட5 வருஷம் திருத்தக்கிலே முடிஞ்சிச்சாங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஜிம் பேஸ்ட் லிரிக்ஸ். அதனால திருக்கு தக்கிட்ட மூன்றாவது இடம். இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய படம் சி பாட்டு. இல்ல, நானும் ரொம்ப அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணேன், முடியலையே அறிக்கையே. சார், இந்த படத்துக்கு எதுக்கு ஸ்பானிஷ் சாங் அப்படின்னா நீங்க கேட்கலாம். வைக்கணும்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருச்சு, சரி வச்சு விடுவோம். லிரிக்ஸையாவது எதையாவது ஒழுங்காக ஸ்பானிஷ் வேர்டை போட்டு எடுத்துருக்கலாமா? கண்ணா பின்னாடி உங்களுக்கு வாயில வந்த வேர்டெல்லாம் உள்ள தூக்கி போட்டு. ஐலான் தோ ரோமான் தோ கொய்லான் தோ அல்லி பீட்டோ லிபீட்டோ. இஷ்டத்துக்கு என்னத்த வேணாலும் போடுவீங்க நீங்க, நம்மளே எழுதிடலாம் போல இருக்கு ஒரு லெவலுக்கு மேல. இந்த லிரிக்ஸ் எல்லாம் ஜெலாட்டோ அது ரொம்ப ஸ்வீட்டு, ரிசோட்டோ அது சாம்பார் ரைஸ், புரிட்டோ அதை சாப்பிட்டா வயத்தில் கலவரம்.
ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கா? சிம்பிள் மளிகை சாமான் லிஸ்ட்ல எடுங்க. டொமேட்டோ அது 1.5 கிலோ, பொட்டேட்டோ அது 2.5 கிலோ, வெங்காயம் அதை வாங்க கையில காசு அவ்வளவுதான். இந்த மாதிரி இஷ்டத்துக்கு எதையோ ஒன்றத்தை போட்டு ஸ்பானிக்ஸ் லிரிக்ஸ் நம்மளே நம்ப வச்சு கேட்க வச்சுட்டாங்க. அதனால ஹே அமிகோ இரண்டாவது இடத்தை பிடிக்கிறது. அண்ட் த வினர் இஸ், நான் சத்தியமா சொல்றேங்க, ஒரு பாட்டு தான் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன், என்னால முடியலை. அதனால் நிறைய ஹிப்ஹாப் கண்ணிகள் இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த படத்துக்கு எப்படி கம்போஸ் பண்ணாங்கன்னு எனக்கு இது வரைக்கும் ஐடியாவே கிடையாது. எனக்கு சத்தியமா ஐடியா, என்ன என்ன எனக்கு தெரிஞ்ச என்ன ஹிப்ஹாப்பு பார்ப்பா, படம் பேர் வந்து நட்பே துணை. ஆ, நம்ம வந்து ஒரு டைட்டில் சாங் வைக்கணும். ஆ ஓகேவா, டைட்டில் சாங், டைட்டில் சாங் தானே சார், நட்பே துணை, நட்பே துணை, நட்பே துணை, ஹே நட்பே துணை. டைட்டில் சாங். ஓகே, வேற ஏதாச்சும் ஒரு லிரிக் நம்மளே எழுதணும் இல்லையா? வேற ஏதாச்சும் எழுதணும் இல்லையா? வேற தானே சார், தாடி என்ன உடம்பு அங்கங்க பச்சை நிரம்பு. இது கலக்க போது யாருல ராமர் பண்ணிருப்பா? இது நமக்கு எதுக்கு? நம்ம ஏதாவது சொந்தமா எழுதுவோம், ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல போவோம். டைரக்ஷனா சார்? லெஃப்ட் 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 ரைட் 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 ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட். தாடி என்ன உடம்பு சரி இல்லையே. சரி மறந்துடுவேன், மறந்துடு, நம்ம வேற சீனுக்கு வருவோம், வேற சீனுக்கு வருவோம். இன்டர்வல் பிளாக்கு, பாணி பாணி பாணி, இன்டர்வல் பிளாக்கு சும்மா திருக்கி விட்டுது, அப்படியே மாஸ் சீன் வருது, தியேட்டர்ல எல்லாம் அப்படின்னு குடிக்கிற அளவுக்கு கொடூரமான ஒரு பயங்கரமான மிரட்டலான ஒரு சீன் வருது, சில்லற எல்லாம் செதற விட போறாங்க. அந்த இடத்துல மாசா காலா ரஜினிகாந்த் மாதிரி ஒரு பாட்டு வேணும். காலா ரஜினிகாந்த் தானே சார்? வேங்க ஏமா வந்து மொத்தமா வராங்க. யாரே செட்டி தெரியும், நீ பார்த்த அதே ட்ரெய்லர் தான் நானும் பார்த்தேன். சரி வேணாயா, விட்டுறியா விட்டுறியா விட்டுறியா, எல்லாத்தையும் விட்டுறியா, நம்ம ஜோனுக்கு வருவோம். நம்ம ஜோன் என்னதுயா? லவ். நீ இந்த படத்துல லவ் பண்ண போற பொண்ணு ஒரு கேரளா பொண்ணு. அந்த கேரளா பொண்ணுக்கா கேரளா சாங் ஒன்று எழுதுனேன், அவ்வளவுதான். கேரளா சாங் எழுதுறோமா? கேரளா சாங் ஒரு அருமையான ஒரு லவ் சாங் எழுதி கொடுப்பாக்கலாம். பரிவாள பத்ர வட்டகம் கையிலேந்தும் தம்புரட்டி, இதெல்லாம் 1980s வந்த மலையாள பாட்டியா? நீ எதையாவது எழுது. எந்த ஸ்டேட்டு கேரளா ஆனும் எழுதுப்பா. தத்த தெரியல, தீந்தி தெரியல, தோந்தம் தெரியல, நம்ம இது சந்திரமுகி ரஜினி நேரம். சரி இது நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா என்னது சொன்னீங்களே. ஆனால் இந்த ஆளுக்கு ஹிப்ஹாப் தமிழா மேலே எவ்வளோ ஜெனியூனான காண்டு இருந்தா, ரெஃபரன்ஸ் எடுத்து ரிசர்ச்லாம் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸ்லாம் வச்சு கலாய்ச்சிட்டுருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஹிப்ஹாப் தமிழா மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் கலாய்ச்சா கூட அவங்க ஃபேன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக பிரச்சனை பண்ண மாட்டாங்க. ஏன்னா 7th standard பசங்க அவங்கலாம், 7th standard 8th standard பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? மிஞ்சி போனால் அந்த பசங்களாம் என்ன பண்ணுவேன், எங்கள் அண்ணனையும் கலாய்ச்சிட்டியா இருறா, எங்கள் அம்மாட்ட சொல்கிற இரு, ஆஃபீஸ் எக்ஸாம் முடிட்டு நான் வரேன்டா இருறா. பட் எனிவேஸ், ஸோ இப்போ உங்களுக்கு ஃபார்மேட் புரிஞ்சிச்சுல,
மூணு அவார்ட்ஸ், மூணு நாமினேஷன், ஒரு வின்னர். அது சர்ப்ரைஸா இருக்கும். உங்களால கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கும். கண்டுபிடிச்சாலும் சைலண்டா இருங்க, ஓகேவா? ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் வந்து சர்க்கரை பொங்கல் அண்ட் வடகரி அவார்ட் ஃபார் பெஸ்ட் காம்பினேஷன். காம்பினேஷன் அப்படின்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை. ரெண்டு பேருக்கு செட் ஆயிடுச்சுன்னா ஒன்னா சேர்ந்து நிறைய படம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஹாலிவுட்ல கூட இது இருக்கு. மார்டின் ஸ்கார்செஸி அண்ட் ராபர்ட் டீனிரோ 30 வருஷமா ஒன்னா படம் பண்ணிட்டு இருக்காங்க. போன வருஷம் கூட ஐரிஷ் மேன் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்தியாலையும் இருக்காங்க, தமிழ் சினிமாலையும் கமல்ஹாசன் சார், பாலச்சந்தர் சார், சங்கர் ஏ ஆர் ரஹ்மான், மணிரத்னம் அண்ட் அட்லி. நீங்கெல்லாம் சிரிக்கிறீங்க, ஆனா அட்லி படத்துல மணி சார் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மணிரத்னத்துக்கே தெரியாது. மணி சார் ஸ்கிரிப்ட் எழுதுவார், அட்லி டைரக்ட் பண்ணுவார், ஒரே கூத்தா இருக்கும். ஆனா என்ன, அவரு கிரெடிட்ஸ் படம் கொடுக்க மாட்டாங்க பாவம். இந்த கோமாளி ஜெயம் ரவி 16 வருஷம் கழிச்சு எழுந்து இந்த காம்பினேஷன் படத்தெல்லாம் பார்த்தாரு. இது 96 வந்துருச்சா, என்னடா புது படம் சொல்றீங்கன்னு சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச காம்பினேஷன் என்ன, ஒரு படத்துல முக்கியமான காம்போ வந்து டைரக்டர் மியூசிக் டைரக்டர், இந்த ஜிவிஎம் ஹாரி ஜெயராஜ், அப்புறம் டைரக்டர் ஹரி அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத், இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஒன்னா சேர்ந்து படம் எடுக்கிறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா நான் முக்கியமா நோட் பண்ற ஒரு விஷயம், இந்த ரெண்டு பேர்ல அவங்களோட பழைய ஒர்க்கை ரிப்பீட் பண்ண போறது யாரு? டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாங்க. இந்த பாட்டு ஆல்ரெடி கேட்ட மாதிரியே இருக்கு சார். இந்த சீன் ஏற்கனவே வந்துச்சு சார், வெரி குட். ஆனால் போன வருஷம் என்ன ஆச்சு, 2019 தமிழ் சினிமாவில் ஒரு புது வகையான காம்பினேஷன் ஒன்று உருவாச்சு. என்னன்னா கதை, டைரக்டர் அண்ட் கதை. ஒருத்தர் வந்து 2018 எடுத்து அதே கதையை திருப்பி எடுத்து வச்சிருக்காரு. நல்ல ஃபேமிலி படங்கள் ரெண்டுமே. என்னன்னா இந்த படம் பேர் கூட நல்ல கும்பலா இருப்பாங்க. படம் பேர் கூட நம்ம வீட்டு சிங்கமா, கடைக்குட்டி பிள்ளை, சிங்கக்குட்டி வீடு, ரெண்டுமே ஒரே கதை தானே. நீங்களே பெர்முடேஷன் காம்பினேஷன் போட்டு ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி 2019 நிறைய காம்பினேஷன் ரிப்பீட் ஆச்சு. 2019 வந்த காம்போல தேர்ட் பிளேஸ் அஜித் அண்ட் சிவா, ஓகேவா? பாதுகாப்பு காரணங்கள் கருதி நம்ம வந்து அந்த சைட் மட்டும் பார்ப்போம், ஓகேவா? இந்த பக்கம் நான் வரவே இல்லை, ஓகே? இன்னொரு ரவுண்ட்லாம் என்னால் தாங்கவே முடியாது. ஸோ இந்த காம்பினேஷன் பற்றி உங்களுக்கே தெரியும். போன வருஷம் இவங்க காம்போவில் 4வது படம் வந்துச்சு விஸ்வாசம் பொங்கலுக்கு. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸ் வெறுப்பே தருது அப்படின்னு உண்மையெல்லாம் சொல்லக்கூடாது. இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்க எடுக்கிற படங்களோட டைட்டில்ஸ் எல்லாமே வீல ஆரம்பிச்சு எம்ல முடியும். வீரம், விவேகம், வேதாளம், விஸ்வாசம், இந்த காம்போ கிட்டத்தட்ட லாஸ்ட் 5 வருஷமா மக்களுக்கு பிடிக்கலனாலும் பிஜேபி ஆட்சி மாதிரி கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் டை ஹார்ட் அஜித் ஃபேன்ஸே வெறுத்து போயிட்டாங்க. சார் என்ன சார் சும்மா இவருக்கூடையே பண்ணிட்டு இருக்கீங்க, வேற ஏதாவது மாத்துங்க சார். நோ, பண்ண முடியாது, நாங்கள் இன்னும் சேர்ந்து நிறைய 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 பண்ணணும் சார், வேணா சார், ப்ளீஸ் சார். நோ சார், வேற யாரு கூட அது பண்ணுங்க சார். நோ மீன்ஸ் நோ, நாங்கள் பண்ணுவோம், போடா அப்படி சொல்லி ரெகுலராக கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. தீவிர அஜித் ஃபேன்ஸே ஒரு கட்டத்தில் வெறுப்பாயிட்டாங்க. என் ஃப்ரெண்டெல்லாம் எந்த அளவுக்கு தீவிர அஜித் ஃபேன்னா, ஆழ்வாரே 5 தடவை பார்த்துருக்கான். அவனே அவனாலேயே முடியல. ஆழ்வார் படத்தை 5வது வாட்டி தியேட்டர்ல போய் பார்க்கும் போதே கண்டு மாதிரி நின்ன அந்த பையன், இவங்க ரெண்டு பேரும் 4வது வாட்டி படம் சேர்ந்து பண்ண போறாங்கன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்தவனே அழுவ ஆரம்பிச்சிட்டான். இவங்களும் வந்து போன வருஷம் 4th படம்க்கு அப்புறம் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க, லைக் அபிஷியலா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க நம்மளும் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஆடியன்ஸோட ஃபீட்பேக்கை கேட்டு மக்களோட மனநிலையை புரிஞ்சுக்கிட்டு தான் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது தப்பு. இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனதுக்கான மெயின் காரணம், இதுக்கு மேல இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து படம் பண்ணாங்கன்னா வீல ஆரம்பிச்சு எம்ல முடியறவன் வைக்கிறதுக்கு டைட்டிலே கிடையாது. இதையும் தாண்டி இவங்க டைட்டில் வைக்கணும்னா எப்படி வைக்கலாம், வேணாம், வலிக்கும், விவகாரம், விட்டுருவோம், வியட்நாம், விசாகப்பட்டினம், இப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியது. அதனால இந்த காம்போக்கு தேர்ட் பிரைஸ். செகண்ட் பிரைஸ் ஜோதிகா அண்ட் ஹோம் பிரைஸ். ஜோதிகா வந்து நல்ல ஆக்ட்ரஸ் தான், டவுட்டே கிடையாது. ஆனால் அவங்களோட கம்பேக்குக்கு அவங்களோட டேலண்ட் மட்டும்தான் காரணமா கிடையாது. ஹோம் சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த 90s இந்தியன் டெஸ்ட் டீம் மாதிரி தான், ஹோம் அட்வான்டேஜோட நல்லா அப்படியே பிரபலமாகுது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்லேயே ப்ரொடியூசர் இருப்பாங்க, டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க, ஆக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் சேர்ந்து ஒன்னா இவங்க எடுக்கிறது தான் உண்மையான ஃபேமிலி படம். இந்த நம்ம வீட்டு பிள்ளைலாம் ஃபேமிலி படமே கிடையாது, இதுதான் ஃபேமிலி படம். இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னா ராதிகா அப்டே அப்படின்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க இல்லாத நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸே கிடையாது, ஓகேவா? அதே மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ்க்கு எப்படி ஒரு ராதிகாவோ, 2D என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஒரு ஜோதிகா. வின்னர்
போன வருஷம் எத்தனையோ காம்பினேஷன் ரிப்பீட் ஆச்சு தமிழ் சினிமாவில், ஆனால் இந்த காம்பினேஷன் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்லை. இதுதான் வின்னர், த பெஸ்ட் காம்பினேஷன் வின்னர் ஆஃப் தமிழ் சினிமா 2019, யோகி பாபு அண்ட் 2000. ஏன்னா மற்ற காம்பினேஷன்லாம் ரெண்டு படம் மூணு படத்தோட போர் அடிச்சு போயிடும், ஆனால் இவர் போன வருஷம் மட்டும் 33 படம் நடிச்சிருக்காரு. ஆஃபீஷியலாக விக்கிபீடியாவில் நான் உட்காந்து கால்குலேட் பண்ணது, எனக்கு தெரியாமல் எத்தனை படம் நடிச்சிருக்காங்கன்னு தெரியல. கிட்டத்தட்ட போன வருஷம் அந்த முக்காவாசி படங்கள் இவர் நடிச்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் யோகி பாபு தமிழ் சினிமாவில் நடிக்காத ஒரே படம் ஒத்த செருப்பு மட்டும் இல்லை. இல்லைன்னா அந்த படத்துலேயே அவர் நடித்து தனியாக ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் க்ரியேட் பண்ணியிருப்பார். அதனால் பெஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் 2019 யோகி பாபு அண்ட் 2008. என்னோட அடுத்த கேட்டகரி மைக் டைசன் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பஞ்ச் டைலாக். பஞ்ச் டைலாக்னா என்ன சார்? நார்மலாக இருக்கக்கூடாது, நல்லா கேட்சியாக இருக்கணும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். நான் சாட்சி, நானும் சாட்சி, அந்த மாதிரி நமக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டா சார்? உங்கள் வாட் இஸ் யர் ஃபேவரட் பஞ்ச் டைலாக் இன் தமிழ் சினிமா சார்? ஏன் வழி தனி வழி இல்லை, 20 வருஷம் கழிச்சு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்குல்ல. எனக்கு பிடிச்ச ஒரு தமிழ் சினிமாவில் பஞ்ச் டைலாக்னா எம்ஜிஆர் காலத்தில் வந்த ஒரு பஞ்ச் டைலாக். எம்ஜிஆரும் நம்பியாரும் பேசிக்கிறாங்க, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும். எவ்வளோ நல்லா இருக்கு. அங்கே ஆரம்பித்த அந்த சிங்கம் ரெஃபரன்ஸ் 2019 வரைக்கும் இழு இழுன்னு இழுத்து, ஏன்னா தமிழ் சினிமாவில் சிங்கத்தை ரெஃபர் பண்ணாமல் மாஸ் டைலாக் எழுதவே முடியாது. எல்லாமே சிங்கத்தை ஃபோட்டோவில் பார்த்துருப்பேன், டிவியில் பார்த்துருப்பேன், சிங்கம் சிங்கிளாக தான் வரும். இந்த பீட்டான்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து ஜல்லிக்கட்டப்போ ஒரு பிரச்சனை பண்ணாங்களே, தமிழ்நாட்டில் காளைகள்லாம் துன்புறுத்துறாங்க கிடையாது, தமிழ்நாட்டில் துன்புறுத்தப்படுகிற ஒரு விலங்கு வந்து சிங்கம் தான். தமிழ் டைலாக் ரைட்டர்ஸ் வந்து தயவு செய்து அந்த சிங்கத்தை காப்பாற்றி கொண்டு போங்க. இந்த சிங்கம் பைத்தியம் எவ்வளோ அளவுக்கு முத்தி போயிடுச்சுன்னா 2019 பொண்ணுங்கெல்லாம் டென்ஷன் ஆகிடுங்க, எங்களுக்கெல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி சிங்கம் பெண்ணின் பாட்டெல்லாம் போட ஆரம்பிச்சு, அந்த அளவுக்கு இந்த சிங்கம் பைத்தியம் முத்தி போய் 2019 இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சு. அப்படி சிங்கம் பஞ்ச் டைலாக் கொண்ட ஒரு தமிழ் படம் ஆஃப் 2019 வந்தா ராஜாவா தான் வருவாங்க. படம் பேரு வந்தா ராஜாவா தான் வருவேன். ஆனால் ப்ரொடியூசர் ஹீரோ கிட்ட சார் நீங்கள் வந்தால் மட்டும் போதும், அப்படி கன்வின்ஸ் பண்ணி எடுத்து ரிலீஸ் பண்ணி விட்ட படம் தான் இது. இந்த படத்தில் இவர் ஒரு சிங்கத்தை ரெஃபர் பண்ணி ஒரு பஞ்ச் டைலாக் பேசியிருப்பார். சிங்கம் சிம்பிளாக இருக்குன்னு செல்ஃபி எடுத்தேன்னு வச்சுக்கோங்க, செல்ஃபி இருக்கணும் நீ இருக்க மாட்டடே. சிம்பிளாக இருக்கு சிங்கத்துக்கு, நான் எதுக்கு நான் செல்ஃபி எடுக்க போகிறேன். அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்கிறேன், சிங்கத்தோடலாம் செல்ஃபி எடுக்காதீங்க, அப்படி எடுக்கிறதா இருந்தால் பர்மிஷன் கேட்டுட்டு எடுங்க. பர்மிஷன் கேட்காம எடுத்தீங்கன்னா சிங்கத்தோட அப்பா மிஸ்டர் சிவகுமாருக்கு அது பிடிக்காது. அப்புறம் தட்டி விட்டுருவாரு, செல்ஃபியும் இருக்காது, நீங்களும் இருக்க மாட்டீங்க, பிரச்சனை ஆகிடும். இந்த டைலாக் படத்தில் வந்தால் கூட பரவாயில்ல சார், ட்ரெய்லரில் வரும், ட்ரெய்லரில் வந்தால் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ட்ரெய்லரோட ஃபர்ஸ்ட் டைலாக்கே இதுதான். ஏன்டா படத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனே இப்படி படம் மட்டமாக இருந்தால் எனக்கு எப்புறம் படம் பார்க்கணும்னு தோணும். இதே படத்தில் இன்னொரு பஞ்ச் டைலாக்ன்ற பேரில் இன்னொரு டைலாக் வச்சுருப்பாங்க, கெத்து தான் என் சொத்து, கெத்து தான் என் சொத்து. நான் தெரியாம தான் கேட்குறேன், நம்ம நாடு இருக்கிற நிலைமைக்கு, நம்ம ஜிடிபி இருக்கிற சுச்சுவேஷனுக்கு கெத்தெல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டியாக நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியுமா? இந்த கெத்துங்கிற ப்ராப்பர்ட்டியை வச்சு நம்மளால் ஏதாவது வாங்க முடியுமா? நீங்களே கடைக்கு போறீங்க சார், கடைக்கு போய் இந்த கெத்தை வச்சு ஏதாவது வாங்கினா, இந்த கெத்தை வச்சு அது கொடுங்க, ஆனா இந்த கெத்தை வச்சு அது கொடுங்க, ஆனா இந்த கெத்தை வச்சு அது கொடுங்க. ஒர்க் ஆகுமா சொல்லுங்க? கெத்து தான் என் சொத்து சார். பேமெண்ட் கார்டா கேஷா? கெத்து சார். எப்படா இத மாதிரி லூசுத்தனமான டைலாக்ஸ் இருந்ததுனாலே இந்த பஞ்ச் டைலாக் தேர்ட் பிரைஸ். செகண்ட் ப்ரைஸ் வந்து ஹீரோ. ஹீரோ எனக்கு படம் பிடிச்சிருந்துச்சு, நல்ல இன்டென்ஷனோடு எடுக்கப்பட்ட ஒரு படம். ஆனால் இதில் ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு டைலாக் வரும், என்னென்னா உங்கள் பசங்களோட ஆம்பிஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அவங்களோட ரஃப் நோட் எடுத்து பாருங்கள். என் ஃப்ரெண்டெல்லாம் ஆம்பிஷனே இல்லாதனால தான் ரஃப் நோட்லேயே எழுதிக்கிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஆம்பிஷன் இருந்தால் கிளாஸ் ஒர்க்கில் எழுதி நல்லா ஏதாவது ஆகியிருப்பான் லைஃப்பில். சரி அப்படி என்ன தாண்டா ரஃப் நோட்டில் எழுதியிருக்குன்னு பார்த்தா அருண் லவ் சனிதா இதெல்லாம் ஆம்பிஷனாரா? ஏன் இப்படிப்பட்ட அநியாயத்துக்கு ஆம்பிஷன்களை ரஃப் நோட்டில் தேடிய காரணத்தினால இந்த டைலாக் வந்து செகண்ட் பிரைஸ். வின்னர் வின்னர் வந்து படம் பேர் சொல்லிட்டு பிகில். எந்த எந்த டைலாக்னு யாராலுக்கு கெஸ் பண்ண முடியுங்களா? கேட்கலையா? இல்லை 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 இல்லை
கப்பும் அதுவும் கிடையாது. டிகிரேவா? டே அதெல்லாம் பஞ்ச் டைலாக்கா, முதல்ல அதெல்லாம் டைலாக்கா. ஓகே, நீங்கள் படத்தில் வர எல்லா டைலாகும் சொன்னாலும் உங்களால் கண்டே பிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அமேசிங் ட்விஸ்ட், பிகில் சம்மந்தப்பட்ட ஒரு பஞ்ச் டைலாக். அப்படி என்னன்னா, எங்கள் அண்ணனுக்கு நான் தாண்டா பண்ணுவேன். இது படத்தில் வரல, இருந்தாலும் அப்படிப்பட்ட இம்பாக்ட் கிரியேட் பண்ண டைலாக்குங்கிறதுனால இதுக்கு வின்னர் ஆகும். ஆக்சுவலாக அட்லி வந்து அவங்க அண்ணனுக்கு பண்ணுறாரு, ஓகே, ஆனால் எங்கேருந்து எடுத்து பண்ணுறாருன்னு தான் தெரிய மாட்டேங்குது. படம் வந்து தீபாவளிக்கு ரிலீஸ் ஆச்சு. ரிலீஸ் ஆனதுலேருந்து என்னமோ கலெக்ஷன் ரிப்போர்ட் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு நாளும் இந்த சீன் இந்த படம், அந்த சீன் இந்த படம். நல்ல படம் எனக்கு சொன்னால் நல்ல படமாக பார்த்து பார்த்து எடுத்து வச்சுருக்காரு. ஓகேங்களா? இதை விட கொடுமை என்னென்னா, இந்த பிகில் படத்தில் பீலே அப்படிங்கிற ஒரு ஃபுட்பால் படம், பீலே வந்து ஒரு ஆக்சுவல் பிளேயரோட ஒரு பயோகிராஃபி படம், அந்த படத்தில் ஒரு சீன் ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது, அந்த படத்தில் வர மாதிரியே ஒரு சீன் இதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேட்ரு என்னென்னா, பீலே படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான், அவர் படுத்து சீனை சுட்டு அவருக்கே போட்டு காட்டி அவருக்கே ரீ ரெக்கார்டிங் வாங்கியிருக்காரு இவரு. ஏஆர் ரஹ்மான் எவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பாரு, தம்பி இன்னும் ஏன் படுத்து காட்சியை எனக்கே போட்டு காட்டுறேன், எங்கள் அண்ணனுக்கு நான் தான் சார் பாட்டுவேன். இதே ஆடியோ லான்ச்சில் விஜய் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், என்னென்னா, என் போஸ்டர் மேலே கை வைங்க, என் பேனர் மேலே கை வைங்க, என் ஃபேன்ஸ் மேலே கை வைக்காதீங்க. அப்படியே விஜய் சார் ரைட் டர்ன் எடுத்து அட்லியை பார்த்து, எப்போ அந்த டாரண்ட் ஃபைல் மேலே கை வைக்காம இரு, ஏதாவது ஒரிஜினலாக எழுதி போல. எனக்கு இப்போ ஒரே ஒரு ஆசை என்னென்னா, அட்லியோட ரஃப் நோட்டை வாங்கி பார்க்கும், அதில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு ஒரு பெரிய ஆசை. ஹாலிவுட் படம் பேராக இருக்கும், அப்படியே அடுத்த பேஜ் இருப்புனா மணிரத்னம் படமாக இருக்கும். இப்போ இந்த படத்தில் வந்த ஒரு மூணு முக்கியமான நபர்களை உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், மூணு கேரக்டர்ஸ் இந்த படத்தில். மெஸ்ஸி, மெஸ்ஸி உனக்கு மெஸ்ஸி ஆகணுமா ரொனால்டோ ஆகணுமா, மெஸ்ஸி ரெஃபரன்ஸ் இருக்கும். ஆல்பாபெட்டிக்கலாக மெஸ்ஸி எம்முக்கு அப்புறம் என்னது என்ன, கரெக்டுங்களா? நெஸ்ஸின்னு ஒரு கேரக்டர் வரும், விவேக் பேர் நெஸ்ஸி அந்த படத்தில். ஆல்பாபெட்டிக்கலாக எம்மு என் என்னு கடுத்து என்னது, ஓ எம்என் ஓ ஓசி, அது ஸ்கிரிப்டு. எங்க அண்ணனுக்கு நான் தான் பண்ணும் அப்படிங்கிறது வந்து டைலாக் மட்டும் கிடையாது, அது ஒரு பழமொழி. அது வந்து என்னன்னா, நீங்க எந்த சிச்சுவேஷன்ல யார் வேணாலும் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம். இப்போ ட்ரம்ப் கூட இந்தியா வந்தார், ஓகேங்களா? இந்தியா வந்து அவர் ஒரு நாள் வராருன்றதாக மோடி என்ன பண்ணாரு, குஜராத்ல செவுர் கட்டி இந்த எங்க ஊர்ல குடிசையே இல்லைங்க அப்படின்னு ஒரு நாடகம் நடத்துறேன். நீங்க மோடிஜியை கேட்கலாம், என்னப்பா ஒரு நாள் ஒருத்தர் வராருன்றதுக்காக இவ்வளவு கோடி கணக்கில் செலவு பண்ணி செவர்லாம் கட்டிக்கிறியே அப்படின்னு அவர் கேட்டா, எங்க அண்ணனுக்கு நான் தான் நான் பண்ணுவேன். இப்படி நீங்க எந்த சிச்சுவேஷன்ல வேணா இந்த டைலாக் யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆகலாம். ஓகேவா? ஸோ இப்போ அட்லி வந்து அடுத்ததா ஷாருக் ஜி கூட படம் பண்ண போறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த இந்தியா வுட்ஸ் பிஹைண்ட் கிளிட்ஸ் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன். அதுல ஒரு அம்மா சம்மந்தமே இல்லாமல் அடுத்து அட்லி வந்து ஷாருக் கான் கூட படம் பண்ண போறாரா பார்த்துருப்பீங்க. அது அந்த கிளிக் பைட் வீடியோ பார்த்துதான் நானும் இந்த நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை, அது இன்னும் ஹோல்டுலேயே இருக்கு. அது ஏன்னு நான் லைட்டாக கெஸ் பண்ணேன். என்னன்னா, அட்லி வந்து ஷாருக் கான் கிட்ட போய், சார் நம்ம செம்மையா ஒரு படம் பண்றோம் சார், செம்மையா ஒரு படம், பிகிலே ஹிந்தியில பண்றோம், பிகிலே நான் நடிச்ச சக்தே ஹிந்தியா தானேப்பா ஜி, எங்க அண்ணனுக்கு மட்டும் இல்ல ஜி, உங்களுக்கு நான் சத்தியமா பண்றேன் ஜி. அதனால இந்த படம் இந்த டைலாக் வின்னர், என்னோட ஃபைனல் கேட்டகரி அவார்ட் ஃபார் பெஸ்ட் வில். இந்த ஷோ நாங்கள் எழுத ஆரம்பிக்கும் போது நாங்கள் ஒரே ஒரு சபதம் எடுத்தோம், என்னன்னா பார்டர் தாண்டக்கூடாது, நமக்குள்ளேயே முடிச்சுக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் எய்ம் பண்ணி எழுதணும். ஆனால் தமிழ் சினிமாவில் வில்லன்களுக்கு ஒரு மாபெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டு விட்ட காரணத்தினால, ஏன்னா இப்போ வர வில்லன்கள்லாம் எங்கேருந்து வராங்க, ஃபுல்லாக இம்போர்ட் தான், இங்கேயே கிடையாது. எவ்வளோ பெரிய வில்லன்களாம் ஆண்டு அனுபவித்த தமிழ் சினிமா இது, எம்ஆர் ராதா, நம்பியார், பிரகாஷ் ராஜ்னா, ரகுவரன்லாம் உள்ள வரும்போது தீம் மியூசிக் கூட அப்படி வருவார். அப்படிப்பட்ட தமிழ் சினிமால இந்த காலத்துல வில்லன்களுக்கு தட்டுப்பாட்டு ஏற்பட்டு விட்டதுனால நாங்க பார்டர் தாண்டி மற்ற ஸ்டேட்ல இருந்து ஆள் பிடிக்க வேண்டியதா போயிடுச்சு. அதனாலே தேர்ட் பிரைஸ் ஃபார் பெஸ்ட் வில்லன் கபீர் யாருன்னே தெரியல, எனக்கும் அதே டவுட்டு தான். ஆக்ஷன் படத்துல இவர் வில்லனா வருவார். இவர் வந்து சாதாரண வில்லன் கிடையாது, ரீஜனல் வில்லன், நேஷனல் வில்லன், இன்டர்நேஷனல் வில்லன், யுனைடெட் நேஷன்ஸே வலை வீசி தேடுற ஒரு அணி, ஒரு அப்படிப்பட்ட ஒரு வில்லனு.
எங்கன்னா பாகிஸ்தான்ல பாகிஸ்தான் கவர்மெண்ட் அவரை மறைச்சி வச்சிருப்பாங்க. சாதாரணமாக மறைச்சி வச்சிருக்க மாட்டாங்க, மூணு லேயர்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி கொடுத்து மறைச்சி வச்சிருப்பாங்க. போலீஸ் மிலிட்ரி அதெல்லாம் தாண்டி போய் பார்த்தா கூட இவரோட டூப் தான் இருப்பார். இவர் வந்து உள்ள டனலுக்குள்ள அப்படியே ஒளிஞ்சிருப்பார். இவர் பாகிஸ்தான்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு விஷால் வந்து டர்க்கியிலிருந்து பைக் எடுத்துக்கிட்டு பாகிஸ்தானுக்கு ரோட்லேயே போவார். டர்க்கி டு பாகிஸ்தான் ரோட் ஜேர்னி இன் பைக். தேவ் படம் பார்த்துருப்பார்னு நினைக்கிறேன். ரோட்லேயே அவர் ரோட்லேயே பாகிஸ்தான் போகிறது கூட நான் மன்னிச்சு விட்ருவேன். ஆப்கானிஸ்தான் பார்டரில் ஒரு அம்மா ரோட்டு ஒரு அம்மா பொட்டி கடை வச்சிருவோம். அந்த அம்மா கிட்ட போய் அட்ரஸ்லாம் கேட்பார், என்னம்மா வியாபாரம்லாம் நல்லா நடக்குதா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கா, பாகிஸ்தான் எப்படிமா போகிறது, ஓ போய் லெஃப்டா, ஓகே மாதிரி கஷ்டப்பட்டு போயிடுவார். இவரும் இந்த அந்த செக்யூரிட்டிலாம் தாண்டி பாகிஸ்தான் மிலிட்ரி பாகிஸ்தான் போலீஸ் எல்லாரையும் தாண்டி போய் இவர் டூப்பெல்லாம் கண்டுபிடிச்சி அடிச்சு பிடிச்சி ஒரிஜினலை போய் ரீச் பண்ணிடுவார் விஷால். இவ்வளோ பெரிய வில்லன்ல இவர், இவ்வளோ பில்டப் கொடுத்துருக்காங்க இவருக்கு, கொஞ்சமாவது ஒரு சண்டையாவது ஒரு அறையாவது அறையணும்ல, எதுவுமே இல்லை. விஷால் போய், தம்பி நீ என் கூட வந்துட்டா உன் உயிருக்கு பாதுகாப்பு, ஓ அப்படியா ஓகே அப்படின்னு போய் வந்தே. எதுக்கே அவனுக்கு இவ்வளோ பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க. அதனால இவர் வந்து தேர்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் மிஸ்டர் ஜெகபதி பாபு ஃபார் விஸ்வாசம். ஜெகபதி பாபு பாவங்க, அவர் தெலுங்குல ஹீரோவெல்லாம் நடிச்சுட்டு இருந்தார். அவரை இங்கே கூப்பிட்டு வந்து விஜய் அஜித் விஷாலுக்கெல்லாம் வில்லனாக நடிக்க வச்சு, என்னடா வில்லன் கேட்டகரியில் விஷாலை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கேன்னு நீங்கள் கேட்கலாம். அவர் தான் என்ன யாரும் தெரியாதுன்னு சொல்லிட்டார்ல, நான் பேசினா என்ன பேசலண்ணா என்ன. இவர் போன வருஷம் பார்த்தீங்கன்னா விஸ்வாசம் படத்தில் வில்லன் நடிச்சிருவோம். இவர் அக்மார் நல்ல வில்லனுங்க, கடைசியில் கிளைமேக்ஸில் மனம் மாறிடுவார், தங்கச்சி இருந்தால் கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு, பொண்ணு இருந்தால் ரேஸில் தோக்க வச்சுருவாரு, அந்தளவுக்கு ஒரு அக்மா. இவர் வந்து என்னென்னா இவரே ஹீரோ மார்க்கெட் போயிடுச்சுன்றதுனால தான் வில்லனாக நடிக்க வந்திருக்காரு பாவம். இவருக்கும் அஜித்துக்கும் விஸ்வாசம் படத்தில் ஒரு கன்ஃபரண்டேஷன் சீன் வரும். முத முதல்ல ஒரு டீ கடையில் உட்காந்து பேசிப்பாங்க. அஜித் வந்து என்ன பேசுவார், இந்த கதையில் நான் வில்லன்டா சார், என்ன தான் சார் வில்லன் கூட்டு வந்தாங்க, அதுக்கு தான் சார் கால் சீட்லாம் சைன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் போயிடுச்சு வில்லனாக நடிக்க வந்தால் என்னையும் நடிக்கிறீங்க பண்ணுறீங்க, இப்படி பாவப்பட்ட ஒரு வில்லனாக இருக்கிறதுனால மிஸ்டர் ஜெகபதி பாபு செகண்ட் பிளேஸ் வின்னர். இந்த ஷோவை நாங்கள் 2015 பண்ணியிருந்தாலும் இவர் தான் வின்னர், 2045 பண்ணாலும் இவர் தான் தமிழ் சினிமா. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவோட ஆத்மார்த்த வில்லனாக இவர் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். யாராலையும் தடுக்க முடியாத ஒரு அமேசிங் வில்லன் யார் தானே பார்க்குறீங்க. தமிழ் சினிமாவின் எனி டைம் வில்லன் ஃபார் தமிழ் சினிமா மிஸ்டர் ப்ளூ சட்டா. நீங்கள் கேட்கலே இவர் ஆக்டரே கிடையாது, இவர் என்னடா தமிழ் சினிமா வில்லன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ண. வில்லன்னா யார் சார், ஹீரோ வந்து பயமுறுத்துனா அவர் வில்லன், இவர் வந்து ஹீரோ, ஹீரோயின், ப்ரொடியூசர், டைரக்டர், ஆடியன்ஸ் எல்லாம் கூட பயமுறுத்தி வச்சிருக்காங்க. எப்போ வீடியோ போடுவார், எப்போ எந்த படத்தை திடீர்னு காலில் 2 மணிக்கு வீடியோ போட்டா இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதுக்கு பார்க்குறீங்க, இந்த படம் அது மாதிரியே இருக்கு, இப்படி ஏதாவது சொல்லி காலி பண்ணி தமிழ் சினிமாவே ஆட்டி படைச்சி பயமுறுத்திக்கிட்டு இருக்கிறதுனால பெஸ்ட் வில்லன் ஆஃப் 2019 மிஸ்டர் மாறன் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய கேட்டகரி சார் நிறைய படங்கள்லாம் பார்த்து இருப்போம், கேவலமான படங்கள்லாம் கூட பார்ப்போம். சோ நானு என் வைஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் சினிமான பேப்பர் எழுதி கொடுத்தா கூட பேப்பரே உட்காந்து 2.5 மணி நேரம் அப்படியே பார்த்து நடுவில் இன்டர்வல் விட்டு அதில் பாப்கார்ன்லாம் வேற வாங்கி சாப்பிடுவோம். ஏன்னா அங்கே மட்டும் தான் பாப்கார்ன் வாங்க முடியும், பிவிஆர் பெங்களூரில் இன்னும் வீட்டில் என்ன சொத்து பிரிக்கல. ஸோ அதெல்லாம் ரொம்ப அவுட் ஆஃப் ரீச் எங்களுக்கு. பட் அதனாலேயே எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் சரி என்னோட ஃபேமிலியில சரி எங்களை வந்து ஒன்றும் சேர்த்துக்கல, நீங்கள் பெரிய தைரியம் கொடுக்குங்க, ஊரோட ஒன்றி வாழ மாட்டீங்க, ஏன்னா நாங்கள் ஆக்ஷன் சங்கத்தமிழ்லாம் தியேட்டரில் பார்க்கோம். ஸோ அதனாலே எங்களை தனியாக ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு நாங்கள் வந்து மோசமாக நடந்துக்கிட்டோம். பட் இந்த கேட்டகரிஸ் போகிறதுக்கு முன்னாடி இது வந்து அவார்ட் ஷோ 2019 பற்றி மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஒரு கல்ட் கிளாசிக் படத்தை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். கல்ட் கிளாசிக் வந்து ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்க்குள்ள வந்த படம், வந்து ஒன் ஆஃப் மை ஃபேவரட் மூவிஸ், 2015 வெளிவந்த. இது எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க, அதில் என்ன பெருமை, நல்லா பாருங்க. 4 போஸ்டர் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு, 4 போஸ்டர்லயும் ரிலீஸ் டேட் இருக்கு. தீபாவளிக்கு வர வேண்டிய படம் மே 9th
ஜூலை 17th ஆகஸ்ட் 14th போய் கடைசியில் 2015 ரிலீஸ் ஆயிருக்கு. ஏன் ப்ரொடியூசர் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு நம்மளை காப்பாற்றுறதுக்கு. ஏன்னா அவர் படம் முடிச்சனும் போட்டு பார்த்துருக்காரு. சரியா, ஆடியன்ஸை காப்பாற்றலாமோ இன்னொன்னமோ ட்ரை பண்ணியிருக்காரு. 2012 வர வேண்டிய படம் 2015 ஃபைனல் ரிலீஸ் ஆச்சு. அப்புறம் ஏன் ரிலீஸ் ஆச்சுன்னு தெரியல. 2015 இந்த படம் வந்து நாங்கள் போய் தியேட்டரில் போய் பார்த்து வைஃப் வர மாட்டேன் நாங்கள் இல்லை இல்லை வாமா நம்பி வா, ஏன்னா இவ்வளோ 3 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் வந்திருக்கு இந்த படம், நம்ம கண்டிப்பாக போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இழுத்துன்னு போனேன். இழுத்துன்னு போய் உட்கார வச்சு அந்த படத்தை போட்டால் அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பேர் ஷார்ப், சந்தானம் பேர் டயர், விடிவி கணேஷ் பேர் குட்டி பையன். அப்போவே தியேட்டர் விட்டு வெளில வந்துருக்கணும். என் கேரகம் ஃபுல் படத்தை உட்காந்து பார்க்க வேண்டியதாக போயிடுச்சு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட ஒரு பெட்டு கட்டுவார், 10 நாள் உன்னை லவ் பண்ணி வச்சு காமிக்கிறேன் அப்படின்னு. அது 10 நாள் வரைக்கும் முடியாது அவரால். ஆனால் கடைசி நாள் வந்து அவரோட ஃப்ரெண்டு லவ்க்கு ஹெல்ப் பண்ணுவார். எப்படி அந்த பொண்ணுக்கிட்ட பேசுவார், இந்த பாருமா பணக்கார பசங்க கார் வாங்குவாங்க ஆனால் டோக்கன் போட மாட்டாங்க, ஏழைங்க சைக்கிள் வாங்குவாங்க ஆனால் டோக்கன் போடுவாங்க. சைக்கிளே நல்லா பார்த்துக்கிறவன் உன்னை எப்படி பார்த்துமா யோசிச்சு பாருமா. அந்த லவ் சேர்ந்துடும், அதை பார்த்து இந்த ஹீரோயின் இவர் லவ் சேர்ந்துடும். பட் என் லவ் பிரிவு என் வைஃப் கோச்சிங் போயிட்டு அங்கே தியேட்டர் விட்டு, ஐயோ ஐயோ உன் கூடலாம் குடும்பம் நடத்த முடியாது, இந்த படத்துல தியேட்டர் கூட்டு வந்திருக்கேன் நீ நீதான் சரியான வாள் அப்படின்னு சொல்லி ஐயோ ஃபஸ்ட்டாக போயிடுச்சு. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக லைஃப் டைமில் லாஸ்ட் டெக்கேடில் வந்த படங்களில் என்னால் மறக்க முடியாத படம். ஸோ அதான் கல்ட் கிளாசிக்கில் போட்டுட்டு நம்ம இப்போ கேட்டகரிஸ் போகலாம். ஃபஸ்ட் கேட்டகரி வேறவாய் நாரவாய் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் பேரண்ட்ஸ். பேரண்ட்ஸ் வந்து நம்ம தமிழ் சினிமாவில் வந்து எக்கச்சக்கமான விதமான பேரண்ட்ஸ்லாம் பார்த்துக்கோ, நிறைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட அப்பாவே வில்லனாக இருப்பார் முக்கால்வாசி டைமில். ஸோ இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சு. ஸோ போன வருஷம் வந்த படங்களில் வந்து எப்படி பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். ஸோ தேர்ட் பிளேஸ் ஃபார் வேறவாய் நாரவாய் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் பேரண்ட்ஸ் கோஸ் டு காஞ்சனா 3 பேரண்ட்ஸ். காஞ்சனா 3 நிறைய பேரண்ட்ஸ் காட்டுவாங்க, ஒரு அந்யோன்யமான ரிலேஷன்ஷிப் மாதிரி காட்டுவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்க அம்மா வாடி போடின்னு கூப்பிடுவார். ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருப்பார் ஸ்ரீமன், அவங்க அவரோட பொண்ணு வந்து அவரை போட பண்ணிப்பாயில, அவர் திடீர் தூக்கத்தில் இருந்தவர் மண்டையிலே போட்டு படுக்க வைப்பா. நல்லவேளை என் பொண்ணு கூட்டும் போல இந்த படத்துக்கு, நான் வர பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட அவர் மாதிரியே இருக்கேன். நல்லவேளை கூட்டும் போல என்ன மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் காமிக்கணும், அது கூட பரவாயில்ல, அது அதெல்லாம் கூட பண்ணிடுச்சிடலாம். இந்த 3 ஹீரோயின் இருக்காங்க, இந்த 3 ஹீரோயினுக்கு 2 அப்பா இந்த படத்தில். பயாலஜிக்கலி பாசிபிள், சாத்தியம், சாத்தியமான விஷயம். ஸோ 2 அப்பா இருக்காங்க, அந்த 2 பேரோட தாய்மாமன். ஸோ அவர் என்ன பண்ணுவார், வெக்கேஷனுக்காக வீட்டுக்கு போவார். வீட்டுக்கு போயிட்டு பொண்ணுங்க எங்கே இருக்காங்களாம் கேட்க மாட்டார், ஃபிகர் எங்க. அதுக்கு அவங்களும் உள்ளே இருக்காங்க மாப்பிள, உள்ளே இருக்காங்க மாப்பிள்ள, டே நீ மாமா முறை அந்நியாயத்துக்கு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இடுப்பில் ஏறிப்பாங்க, அதாவது ஆகுனா வந்து ஹீரோயின் வந்து அப்படியே டக்குன்னு இடுப்பில் ஏறி உட்காந்துப்பாங்க. ஒன்று ஹீரோ மேலே ஹீரோயின் ஏறுறாங்க, இல்லைன்னா பே ஏறுது, நமக்கு பிபி ஏறுது. ஸோ இந்த மாதிரி படம் இந்த இதெல்லாம் பாரு, இந்த பாருங்க அந்த 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 இது யார் சொல்லுவாங்க, அப்பாவே சொல்லுவார், இப்போ ஏறிக்கோமா, இப்போ ஏறிக்கோ, இன்னமும் ஊபர் கார் வெயிட் பண்ணுற மாதிரி இப்போ ஏறிக்கோ, இப்போ ஏறிக்கோ. பெரிய வீடு இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த படத்தில், ஆனால் இவ்வளோ ட்ரெஸ் தான் கொடுத்துருப்பாங்க ஹீரோயின். பட்டில் துண்டு விழுது கேள்விப்பட்டிருப்பீங்க, எங்கள் துண்டே பட்ஜெட்டாக வச்சு ட்ரெஸ் எடுத்ததுனால காஞ்சனா 3 பேரண்ட் கெட்ஸ் த தேர்ட் பிளேஸ் ஃபார் வேறவாய் நாரவாய் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பேரண்ட். அண்ட் த வின்னர் இஸ் பேரண்ட்ஸ் அப்பா அப்படின்னு சொன்னால் இவர் தாங்க ஞாபகம். எஸ்பெஷலி 2019 இவர் வந்து எல்லாருக்கும் ஒரு அப்பா ஸ்தானமாக இருந்த அப்பானா உடனே இவர் ஞாபகம் வர அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் த வின்னர் ஃபார் வேறவாய் நாரவாய் அவார்ட்ஸ் ஃபார் பெஸ்ட் பேரண்ட்ஸ் கோஸ் டு இவர். தவிர யாருமே பெஸ்ட் பேரண்ட்டாக சொல்ல, அதாவது இவர் வந்து அப்பாவாய் வாழ்ந்திருக்காரு. இந்த லாஸ்ட்லியாக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா அவரோட சொந்த பொண்ணே பொறாமப்படுற அளவுக்கு அந்நியாயத்துக்கு அப்பாவாக இருந்திருக்காரு இவர். அதாவது லாஸ்ட்லியாக வந்து அப்போ தான் கவினோட க்ளோஸாக இருக்கிற டைம். கவின் வந்து யார் யார் கூட கடலை போட்டுன்னு இருப்பார், பாத்ரூம் பக்கத்தில் உட்காந்து கடலை போட்டுன்னு இருப்பார். பாத்ரூம் பக்கத்தில் ப்ரெஷ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக கவின் இருப்பார்.
போகிற முறையில் கடலை போனால் சேர டைம் அது க்ளோஸ் ஆகிற டைமு எல்லாரும் அவர் சேரப்பா சேரப்பான்னு சொல்லும் போது அவள் வந்து லாஸ்ட்ல கிட்ட சேராதப்பா சேராதப்பான்னு சொல்லி நல்ல விதமான அட்வைஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காரு பிக் பாஸ் ஹவுஸில், வனிதா விஜயகுமார் சண்டை போடாது. அந்த அம்மா வந்து ப்ரூஸ்லி ஜாக்கி சந்தரம் எல்லாரோட சண்டை போட்டுட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் வாரத்தில் 7 நாளுமே சண்டே தான். ஸோ சேரப்பா வின்ஸ் த பெஸ்ட் வேறவாய் நார் அவார்ட் ஃபார் பெஸ்ட் பேரண்ட்ஸ் அண்ட் த செகண்ட் கேட்டகரி. ஸ்ட்ராட்டஜி, ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நம்ம லைஃப்பில் ஸ்ட்ராட்டஜினா என்னது, ஒரு விஷயத்தை செய்யறதுக்கான எடுத்துக்கிற யுக்தி. அந்த யுக்தி எப்படிப்பட்டதுன்றதை பொறுத்து அடேங்க அப்பாவா அடங்க அப்பாவா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். ஸோ போன வருஷம் நிறைய படங்கள் வந்திருக்கு, அதில் நிறைய அடேங்க அப்பா அவார்ட்ஸ் அடேங்க அப்பா ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த ருத்ரா படத்தில் பாக்கியராஜ் வந்து பேங்கை கொள்ளையடிக்கிறது ஒரு அடேங்க அப்பா ஸ்ட்ராட்டஜி. அதே மாதிரி சிவாஜி படத்தில் தலைவர் வந்து 1 ரூபா போட்டு சுமன் சொத்தி ஆட்டை போடுறது வந்து அடேங்க அப்பா ஸ்ட்ராட்டஜி. வீராசாமி படம் ஓகே அதை பற்றி பேசுவாங்க, அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கு அப்பாற்பட்டது. நம்ம அந்த படம் பார்த்ததே ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம டைரெக்டாக தேர்ட் பிளேஸ் போகலாம். தேர்ட் பிளேஸ் ஃபார் அடேங்க அப்பா ஆஃப் பெஸ்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கோஸ் டு மிஸ்டர் லோக்கல். எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க மிஸ்டர் லோக்கல்? பார்க்காதவங்களுக்கு வந்து டைரக்டட் பை ராஜேஷ், ஆக்டட் பை சிவகார்த்திகேயன், ரிஜெக்டட் பை ஆடியன்ஸ். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் தங்கச்சியாக வருவாங்க ஹரிஜா. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுவாங்க, எதுக்கு அவங்க அண்ணன் மனசில் யார் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது டைரக்டாகவே கேட்டிருக்கலாம், ஒரு பெரிய சுற்றி வளைச்சி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று போடுவாங்க. நீ கண்ண மூடு, ஓகே இப்போ நீ பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணின்னு இருக்க, ஒரு ஒரு பேச்சுக்கு ஆ அப்போது உனக்கு ஒரு கால் வருது, உன் ஒய்ஃப் லேபர் பெயினில் துடிக்கிறாங்கன்னு. நீ அடிச்சுன்னு பிடிச்சின்னு போகிற எந்த ஹாஸ்பிட்டல் கேட்டுட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ரிசப்ஷனில் கேட்டு எந்த வார்டுன்னு கேட்டு கடத்து ஓடி போய் கதவை திறந்து பார்க்குற, யாரை பார்க்குற? நயன்தாரா பார்க்க. அப்போ நீ அவளை தான் லவ் பண்ணு. தமிழ்நாட்டில் யாரை கேட்டிருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சுத்தி வளைச்சு கேட்கல, கண்ணை மூடு யா தெரியும், நான் நயன்தாரா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இப்படி சுத்தி வளைச்சு யார் மனசுல யார் அவங்களுக்கு என்ன பேருன்னு கண்டுபிடிச்ச கிராண்ட் மாஸ்டர் ஹரிஜா வின்ஸ் தி தேர்ட் பிளேஸ் ஃபார் அடேங்க அப்பா ஆஃப் பெஸ்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தி செகண்ட் பிளேஸ் கோஸ் டு லைஃப்ல எவ்வளவு கலர் படம் வந்தாலும் ரெண்டே ரெண்டு கலரை வச்சு ரெட் கிரீன் வச்சு இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. டீகோடிங் பார்த்தீங்களா, நீங்களும் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஏன்னா ஒரு படம் பார்த்துட்டு டைரெக்டாக புரியலன்னா வீடியோ பார்த்தா தான் புரியுது. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி எவ்வளோ நல்ல ஆக்ட்ரஸ், நல்ல டான்ஸர், இந்த படத்தில் ரெண்டுத்துக்குமே சான்ஸ் கொடுக்கல. அந்த காலத்தில் ஹீரோயினா நல்லா ஆக்ட் பண்ணாங்கன்னா சே கண்ணாலே ஆக்ட் பண்ணியிருக்காப்பா, இந்த அம்மா மூக்கால் ஆக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படம். ஒன்றும் இல்லை, இந்த சீன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து நைட்டு வெளியில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் வருவார் வீட்டுக்கு, அவர் கிட்ட போயிட்டு அருவம் பையெல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அம்மா கண்டுபிடிச்சாங்க பாருங்க. ஐயோ ஐயோ ஐயோ, அதாவது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃப்யூம் லேடிஸ் பெர்ஃப்யூம் ஸ்மெல் அது மேலே வருதோ எந்த அளவுக்கு க்ளோஸாக இருந்திருக்காங்கன்னு அர்த்தம்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லெக்சர் கொடுத்து அமேசிங் ஸ்ட்ராட்டஜி போட்டு கண்டுபிடிப்பாங்க. சாய் பல்லவி கெட்ஸ் அ செகண்ட் பிளேஸ் ஃபார் அடேங்க அப்பா ஆஃப் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் த வின்னர் இஸ், இது வந்து கண்டிப்பாக யாராலும் கெஸ் பண்ண முடியாது, ஏன்னா இவர் வந்து இவர் ஸ்ட்ராட்டஜி தனிங்க. இவர் வந்து நம்மளாம் ஒரு டைரெக்ஷனில் போனால் இவர் வந்து என் வழி தனி வழின்னு சொல்லிட்டு வேறு டைரெக்ஷனில் போய் நேர்ப்பார். இவருக்குன்னு தனி ஃபாலோவர்ஸ், நம்ம எவ்வளோனா கேலி பண்ணலாம் பட் அவர் ஃபாலோவர்ஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. அண்ட் த வின்னர் ஃபார் அடேங்கப்பா அவார்ட் ஃபார் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி கோஸ் டு எவ்வளவோ ஸ்ட்ராட்டஜி லைஃப்ல இருக்கு. அதாவது நீங்க உங்களை போலீஸ் தேட நாங்க என்ன பண்ணுவோம், மிஞ்சி மிஞ்சி போனா வேற நாட்டுல போய் ஒளிஞ்சிருப்போம். ஒரு நாடே உருவாக்கி இருக்காரு இந்த ஸ்ட்ராட்டஜி, யாரு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்கிட்டாரு. அதாவது ஒரு சிலரை பார்த்தாதான் வாழ்ந்த இப்படி வாழணும். அதுல முக்கியமானவர் இவர், முக்கியமான அதாவது தனி ராஜாங்கம் சுத்தி பெண் சீடர்கள் என்ன சொன்னாலும் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ரசிகர்கள் நீங்களும் இருக்கீங்களே. பட் ஆனா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு அநியாயத்துக்கு ஒரு பயங்கரமான வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி போட்டு போலீஸ் கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி இன்னும் கூட பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கிற எங்க தலைவர் நித்யானந்தா வின்ஸ் த அடேங்க அப்பா அவார்ட் ஃபார் பெஸ்ட் அட்வான்ஸ் ஸ்ட்ராட்டஜி.
என்னோட லாஸ்ட் செட் ஆஃப் கேட்டகரிஸ் தமிழ் சினிமாவில் ஹீரோயின்னா யாரு? ரெண்டே ரெண்டு சீன் வரணும். ஹீரோவுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும் போது மோட்டிவேட் பண்ணி எனர்ஜி கொடுக்கணும். அவங்கள படத்துலேருந்து தூக்கிட்டாங்கன்னா எந்த விதமான சேஞ்சும் வரக்கூடாது. ஸோ இதுதான் டெஃபினேஷன் ஆஃப் அ தமிழ் சினிமா ஹீரோயின். போன வருஷம் வந்த படங்களில் தமிழ் சினிமா ஹீரோயின்லாம் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ தேர்ட் பிளேஸ் ஃபார் சிங்கப்பெண்ணி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஹீரோயின் கோஸ் டு. இந்த படம் எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? இந்த படம் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீனேஜ் பொண்ணோட இன்பாக்ஸ் மாதிரி. அவ்வளோ மெசேஜ் மெசேஜ் கொட்டி தள்ளிட்டோம். ஐயோ, படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மெசேஜோ மெசேஜ். படம் முடிய போதுன்னு பார்த்தா கடைசியில் வெள்ளத்தில் மாட்டி அது ஒரு மெசேஜ். மெசேஜ்னா அப்படி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து இந்த அம்மா ஹீரோயின் வந்து 1 hour கழிச்சு தான் வருவாங்களே, அதுக்கப்புறமும் ஏன் வருவாங்கன்னு தெரியாது. அப்படியே அட்மாஸ்ஃபியர்லேயே மிங்கிள் ஆகி அப்படியே பின்னாடி நின்றுன்னு இருப்பாங்க. ஒரு ஜாமெட்ரி பாக்ஸுக்கு ஒரு டிவைடர் எந்த அளவுக்கு யூஸ் ஆகுமோ அந்தளவுக்கு கூட இந்த அம்மா யூஸ் ஆகலை இந்த படத்தில். யூஸ்வலாக ஹீரோயின்லாம் நல்லா இருந்தாங்கன்னா சில மாதிரி இருந்தாங்க அப்படின்வாங்க. இந்த படத்தில் ஒரு சிலை வரும், அதுவே இந்த அம்மாவோட நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. இந்த படத்தில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கு. பேசிக்கலி இந்த படத்துக்கு கோமாளின்றது பதிலாக ஹாலோ மேன் வச்சுருக்கலாம். ஏன்னா ஹாலோ மேனுக்கு கண்ணு கிடையாது, ஸோ அதனால் காஜல் தேவைப்படாது. ஓகே, ஃபேஸ் பாம். ஓகே, சாரி. ஸோ அதனால் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு காஜல் அகர்வால் இன் கோமாளி. அண்ட் த செகண்ட் பிளேஸ் ஃபார் சிங்கப்பெண்ணி அம்மா ஃபார் பெஸ்ட் ஹீரோயின் கோஸ் டு. அதாவது ஒரு பர்த்டே கேக்க மனசாட்சியே இல்லாம மூஞ்சில பூசி வேஸ்ட் பண்ற மாதிரி இந்த படத்துல இந்த அம்மாவை வேஸ்ட் பண்ணிருக்காங்க. ஒண்ணு இல்லைங்க, இப்போ பாத்தீங்கன்னா படத்துல வந்து செகண்ட் வில்லன், மெயின் வில்லன் கூட கிடையாது, செகண்ட் வில்லனோட அடியாள் அவரே இந்த படத்துல இவங்களோட நிறைய ஆக்ட் பண்ணிருக்காரு. ராம்ஸ் வந்து எக்கச்சக்கமா படத்துல இந்த படத்துல இவங்களோட அதிகமாக ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு ஹீரோயின் வந்து சாவர மாதிரி சீன் வந்துச்சுன்னா தமிழ் படத்துல யூஸ்வலா 10 pages டைலாக் பேசிட்டு சாவாங்க, அந்த சான்ஸும் கொடுக்கல இவங்க. இந்த படத்துல இவங்க பேசின ஒரே டைலாக் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுங்க. பிளஸ் இந்த படத்தோட ட்ரெய்லர்ல வந்து இவங்களை போட்டாகணும், பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்க ட்ரெய்லர். பட் ஃபுல்லா காமிக்கலாமா வேணாமா நீ யோசிச்சு இந்த டைரக்டர் இப்படி ஒரு சீன் வச்சுட்டாரு ட்ரெய்லர்ல, ஒரு அறகுறையா ஒரு சீனை வச்சுட்டாரு. ஸோ ஒன்னு இல்லை, படம் பார்த்துன்னு இருக்கும்போது ஒரு ஃபோன் கால் வச்சு அட்டன் பண்ண போயிட்டேன், அவங்க சீன்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இத்தனைக்கு வந்தது ராங் நம்பர். ஸோ ட்ரிஷா இன் பேட்டா வின்ஸ் த செகண்ட் பிளேஸ் அண்ட் த வின்னர் இஸ். இது வந்து கெஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், நான் அதெல்லாம் கெஸ் பண்ணி கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த கெமிஸ்ட்ரி வந்து உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அமேசிங் கெமிஸ்ட்ரி 2019ல பெஸ்ட் கெமிஸ்ட்ரி பிட்வீன் த ஹீரோ அண்ட் த ஹீரோயின். அண்ட் த வின்னர் ஃபார் சிங்கப்பெண்ணி அவார்ட் ஆஃப் பெஸ்ட் ஹீரோயின் கோஸ் டு தமிழ் சினிமாவில் ஹீரோயின்னா யாரு? ரெண்டே ரெண்டு சீன் வரணும், ஹீரோக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும் போது எனர்ஜி கொடுத்து மோட்டிவேட் பண்ணணும், அவங்கள படத்துலேருந்து தூக்கிட்டாங்கன்னா படத்தில் எந்த விதமான சேஞ்சும் இருக்காது. அதனால இந்த படத்தில் ஹீரோயின் இல்லாத குறைய தீர்த்து வச்சது எங்கள் பிரியாணி. ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா கடைசி சீனில் இவ்வளோ பெரிய கன் எடுத்து எப்படி ஷூட் பண்ணார் எல்லாரும், அது யாரால? ட்ரிஷாவால, காஜல் அகர்வால், எங்க பிரியாணி. அவர் ஃபர்ஸ்ட் எடுத்தவர் அந்த ஸ்மெல் பண்ணி சாப்பிட்ற கெமிஸ்ட்ரி இவ்வளவு முதுகுல குத்தி 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 ரத்தம் தெரிச்சாலும் அவர் சாப்பிட்டு போனதால தான் இன்னும் கூட உயிரோட இருக்க முடியாது மனுஷன். எவ்வளவு கெமிஸ்ட்ரி பார்த்திருப்போம், யாராவது இந்த மாதிரி வருமா? கமல், ஸ்ரீதேவி, சிவாஜி, பத்மினி, சிம்பு, அனிருத், எதுவாது இந்த மாதிரி டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பிரியாணி மீன்ஸ் பெஸ்ட் சிங்கப்பெண்ணி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஹீரோயின். இதோட என்னோட செட் ஆஃப் கேட்டகரிஸ் முடியுது. தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட் செட் ஆஃப் அவார்ட்ஸ் கொடுக்கறதுக்காக மிஸ்டர் மாவென்ட்ரா. தேங்க்யூ, ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் கமிடியன் பிரவீன் குமார் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். தேங்க்யூ. நைஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். விச் அவார்ட் யூ லைக்ட் டிசர்விங்கா? உங்களுக்கு எது தெரிஞ்சது மேடம் சொல்லுங்க. ஐ வில் ஆஸ்க் இன் தட் வே. பிரியாணி பரவல். நைஸ். ஐ வில் ஆஸ்க் யுவர் சன் மேடம், சொல்லுபா விச் அவார்ட் யூ லைக்ட். நித்யானந்தாவா? நான் தான் அப்பவே சொன்னேனே மேடம், வேணா வேணான்னு நினை மேடம்.
நீங்க குழந்தை மாதிரி என்ன பிடிச்சதுன்னு கேட்டா ஐ லைக் பிரியாணி பிரியாணி வாஸ் சோ நைஸ் அப்படின்னு அந்த நித்யானந்தம். மேம் இதுக்கு சங்கம் பொறுப்பாகாது. தம்பி இதோட மறந்துடணும், அவர் வீடியோலாம் போய் பார்க்கக்கூடாது. ஸோ என்னோட கேட்டகரி எப்படி ஆரம்பிப்போம்னா, தமிழ் சினிமாக்கு இசை எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இன்னொரு ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹீரோவோட முக்கியமான குவாலிட்டியை இதான் பார்ப்பாங்க. ஏன் நீ எல்லாத்துக்கும் இவ்வளோ இவன் வேற ஐஏஎஸ் அகாடமி மாதிரி அடிக்கடி கை தூக்கிடலாம். மாஸ் இன்ட்ரல் பிளாக் அதுதான் ஹீரோ கெட்டு போகிறதே நாட்டில். அதெல்லாம் வச்சு ஏன் தமிழ் சினிமாக்கு எந்த முக்கியமோ அந்த மாதிரி டான்ஸ் எந்த அளவுக்கு ஆடுறாங்க அப்படின்றது முக்கியம். அண்ட் மை ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் இந்த ஒரு ஸ்டெப் தான் மேடம் பாட்டு ஃபுல்லாகவே, வேற ஏதாவது ஸ்டெப்பு போடலாம்னு நினச்சிட்டேன். பாக்கி அதாவது இவர் ஆடுற டான்ஸில் பார்த்தீங்கன்னா செட்டு மாறும், காஸ்டியூம் மாறும், பேக்கப் டான்சர்ஸ் மாறுவாங்க, ஏன் கேமராமேன் கூட போய் சாப்பிட்டு வந்துடுவார். ஆனால் இவரோட ஸ்டெப்பு மட்டும் மாறவே மாறாது மேடம். கலர் கலராக ட்ரெஸ் போட்டு நடந்துகிட்டே இருப்பார் மேடம். மேக்ஸிமம் அவர் பண்ணுற அதிகமான ஸ்டெப் என்னன்னா இப்படி கை எடுத்து வைப்பார், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரியில் நாமினிஸ் அப்போ எந்த அளவுக்கு இருப்பாங்க யோசிச்சு பாருங்க மேடம், எவ்வளோ டஃப்பாக இதுக்குள்ளே வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி ரொம்ப போட்டி போட்டு வந்த டாப் த்ரீ தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தேர்ட் பிளேஸ் இன் பாக்யராஜ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டான்ஸ் தேர்ட் பிளேஸ் கோஸ் டு இந்த பாட்டு. ஃபேமஸான பாட்டு எல்லாமே கண்டிப்பாக கேட்டிருப்பீங்க, பட் இந்த டான்ஸ் உங்களுக்கு நோட் பண்ணால் உங்களுக்கு டீகோட் பண்ணுறேன் உங்களுக்காக. எஸ் கமலா, அதாவது இந்த பாட்டில் என்ன ஃபேம், இந்த பாட்டு கேட்கும்போது எனக்கு என்ன தெரியும், என் ஸ்கூல்லலாம் என் ஃப்ரெண்டு இருப்பான் மேடம், அவனுக்கு வந்து ஹிந்தி தெரியாதனால ஹிந்தி பாட்டு தான் பாடுவான். இது தெரியல ஆஷிக் பானாயா ஆஷிக் பானாயா காதல் காதல் கா, ஏன்னா அதுக்கப்புறம் லைன் தெரியாது, தமிழ் பாட்டுக்கு போயிடும். காதல் அந்த மாதிரி எழுதுன ஒரு பாட்டாக இருக்கும் மேடம். ஏன்னா சில பாட்டுலாம் கேட்ட மாதிரி இருக்கும், சில பாட்டுலாம் கூப்பிட்ட மாதிரி இருக்கும். இது வந்து அந்த மாதிரி நடந்த கமலா கலாசா கூப்பிட்டுங்களா சார், கூப்பிட்டு கமலா கலாசு யார், நீங்கள் எது கூப்பிட்டீங்களா கமலா கலா அந்த மாதிரி இருக்கு சார். அதுவும் லைன் கமலா கலாசா அப்படின்னா மாதிரி டக்குரு சுந்தரியே அப்படின்னு பாலிவுட் மியூசிக்ல வந்து சன் மியூசிக் கேட்டா வந்துருச்சு. ஒன்று ஹிந்தியில் எழுதுங்க, இல்லை தெரியலனா தமிழ்லயாவது எழுதுங்களா, ஏன்டா ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்றீங்க அப்படின்னு. பட் அதே மாதிரி இந்த பாட்டோட கோரியோகிராஃபி ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா சார், இந்த பாட்டோட கோரியோகிராஃபி எப்படி இருக்குன்னா மேடம், நீங்க சின்ன வயசுல இந்த கிட்ஸ் கிண்டர் கார்டன் பசங்களா இருக்காங்களா, அவங்க ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல எனக்கா பாத்துருக்கீங்களா, அவங்க ஆனுவல் டே என்னதான் நீ ஸ்டெப் சொல்லி கொடுத்தாலும் எவ்வளோ மாதக்கணக்காக ப்ராக்டிஸ் கொடுத்தாலும் அவன் அவன் இஷ்டத்துக்கு தான் ஆடுவான் தெரியுமா. நீங்கள் கஷ்டப்பட்டு எவ்வளோ நாள் எல்லாம் ட்ரைனிங் கொடுங்க, அவன் அடிப்போம் ஆடுவான். அதுவும் இதில் முக்கியமான கேரக்டர் வந்து டீச்சர் பில்லர் பண்ணின்னு சொல்லிட்டு இருப்பாங்க, ஆண்டனி கம் ஹியர், ஆண்டனி கம் ஹியர், ரோஷினி டூ திஸ் டூ திஸ் அப்படின்னு அவன் அடிப்போமா, உனக்கு என்ன நான் ஏன் பார்த்து நான் என் பாட்டுக்கு தான் ஆடுவேன், எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு எதை பற்றியுமே கவலைப்படாமல் ஆடி இருக்கிறது இவங்க மட்டும்தான் மேடம். எனக்கு என்ன ஒரே டவுட்னா, ராஷி கண்ணா ஃப்ராக் போட்டுவிட்டாங்கன்னா ஒரு நியாயம் இருக்கு, எதுக்கு பேக்கப் டான்சர்ஸ்க்குலாம் இவ்வளோ மோசமாக, ராஷி கண்ணாவுக்கே நல்ல பாட்டாமே இருந்து வெறிகிறார் அதுலேயே அவங்க தெரியாமல் போயிட்டாங்க. இதில் எங்கே நான் போய் தேர்றதுன்னு, இதில் ரொம்ப பாவமான ஆள்னா விஜய் சேதுபதி தான் மேடம் ரொம்ப. ஏன்னா பாதி டைம்லாம் ஒரு ஹோப் விட்டு எம்சி எம்டிசி பஸ்ல டிக்கெட் வாங்குற மாதிரி ஸ்டெப் எல்லாம் போட்டுருப்பார், கமலா கலாசா அப்படின்னு அந்த ஆவா அப்படின்னு போயிட்டு தனியா வேற ஆடி இருப்பாரு, ஆவே ராஜா ஆவே டே, நான் சூப்பர் டிலக்ஸ் எல்லாம் நடிச்சிருக்கேன்டா என்ன ஏன்டா சாவடிக்கிறீங்க டே, அவர் நல்ல ஆக்டரா என்ன ஏன்டா இப்படி சாவடிக்கிறீங்க அப்படின்னு. அந்த அளவுக்கு விஜய் சேதியே வெறுத்து, விஜய் சேதுபதியே வெறுத்து போய் ஆடின ஒரு கோரியோகிராஃபினா வந்து இதுதான் சொல்லணும். அதனாலே கமலா கலாசா இப்போ சங்க தமிழில் நான் தேர்ட் பிளேஸ் அண்ட் த செகண்ட் பிளேஸ் கோஸ் டு. இந்த பாட்டு பற்றி சொல்லணும், இந்த பாட்டெலாம் வரும்போது எஸ்பெஷலி எல்லா பாட்டும் கேட்கும்போது நம்ம இந்த கோரஸ்க்காக வெயிட் பண்ணுவோம் தெரியுமா மேடம். இப்போ இந்த வந்து நாக்கு முக்கா பாட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஓடினு இருக்கும்போது ஜாலியாக இருப்போம், ஆனால் எப்போ நாக்கு முக்கா நாக்கு முக்கா ஆடுறது அதோடய வந்துருச்சுரா வந்துருச்சுரா அப்படின்னு. இந்த புட்ட பொம்மா கேட்கும்போது எப்போ புட்ட பொம்மா அது எப்போ வருதுன்னு ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் கரெக்டாக. அந்த மாதிரி இந்த பாட்டில் ஒரு இருக்கு மேடம், முதல்ல அந்த என்ன பாட்டுன்னு நான் பார்த்துறேன், அப்புறம் அந்த கோரியோகிராஃபர் சொல்ல. அண்ட் த செகண்ட் பிளேஸ் பாக்யராஜ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டான்ஸ் பெஸ்ட் டான்ஸ் த செகண்ட் பிளேஸ் கோஸ் டு சிட்டுக்கு சிட்டுக்கு. இந்த பாட்டு நீங்கள் பார்க்கும்போது எப்போ சிட்டுக்கு சிட்டுக்கு வரணும்னு ஆவலாக இருக்கும் மேடம், ஏன்னா அந்த பாட்டோட கோரியோகிராஃபி அப்படி இருக்கும். ஏன்னா நிறைய பாட்டெலாம் வந்து கை வச்சு ஆடிப்பாங்க, இல்லை கால் வச்சு ஆடிப்பாங்க, நல்ல வித்தியாசமாக ஆடிப்பாங்க சார். இந்த பாட்டோட கோரியோகிராஃபி ரெண்டே ரெண்டு விரல் மட்டும் வரல சார், ரெண்டே ரெண்டு வரலாம், அதுலும் ஒரு சோசியல் மெசேஜோட. ஏன்னா இந்த காலத்துலாம் கேர்ள்ஸ்க்கெல்லாம் டைம் இல்லை, இப்போ ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்கன்னா ஜட போகிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கும். எப்படி நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்த மாதிரியே டான்ஸ் ஆடிட்டு ஜட போடலாம் அப்படின்றத இந்த பாட்டோட கோரியோகிராஃபி. வெரி சிம்பிள் மேடம், கை இப்படி வச்சுக்கணும், இது ஒரு வச்சுட்டு ஆ சிட்டுக்கு 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 ஆ சிட்டுக்கு 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 சிட்டுக்கு
அப்படியே பூவும் வச்சு விட்டுறலாம் மேடம். வீட்டில் மூணு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா இங்கே பயப்படே தேவையில்ல, வேன் நிக்க வச்சு ஆ சிட்டுக்கு 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 போய்த்தரலாம், ஆ சிட்டுக்கு 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 போய்த்தரலாம். நீங்கள் வந்து இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னு நீங்கள் யோசிக்கலாம், உங்களுக்காகவே நான் அதை ஜிப் எடுத்து வச்சிருக்கேன், நீங்கள் பாருங்க பார்த்தீங்களா, ஆ சிட்டுக்கு 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 போய்த்தரலாம், விடாமல் பண்ணிக்கிட்டே இருப்பாரு மேடம். அதே மாதிரி இந்த பாட்டில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கோரியோகிராஃபி இருக்கு, அதுவுமே வந்து லைஃப்பில் நடக்கிற விஷயங்கள் பற்றி தான் மேடம். அந்த அதுக்கு வந்து நான் ஒரு சினாரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம மளிகை கடைக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க மேடம், மளிகை கடைக்கு வந்து தேங்காய் பத்தை வாங்கலான்னு போகிறோம் மேடம். வாட் இஸ் தேங்காய் பத்தெல்லாம் கேட்கக்கூடாது. இஃப் யூ ஹாவ் மணி வி பை கோகனட் மேடம், நோ மணி வி பை தேங்காய் பத்தை. ஓகே, ஸோ அது இதை இந்த ஸ்டெப் எப்படி உருவாச்சுன்னா மேடம், நீங்கள் வந்து தேங்காய் பத்தை வாங்க உங்கள் ரோட்டோரத்தில் இருக்க மளிகை கடைக்கு போகிறீங்க. ஃபார் சம் ரீசன் நீங்கள் திடீர்னு மளிகை கடைக்கு போகும்போது தான் நடுவில் முன்னாடி ஒரு குழி இருக்கும், அது எப்போ குழி போடுவாங்கன்னா மழை பெய்யறதுக்கு கரெக்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி குழி போட்டு வச்சுருக்கோம், கரெக்டாக மழை பெய்யும் தண்ணியெல்லாம் இருக்கும். இப்போ கடை இங்கே இருக்குது, குழி இங்கே இருக்குது, இப்போ நீங்கள் போய் தேங்காய் பத்தை வாங்கும் எப்படி போய் வாங்குவீங்க? அண்ணா ஒரு தேங்காய் பத்தை கொடுங்க, அண்ணா ஒரு தேங்காய் பத்தை கொடுங்க, அவ்வளோதான். இதுதான் ஸ்டெப்பு மேடம், சிம்பிளாக இதே பாட்டோட போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டான்ஸ் வந்துடும். இப்படியே நின்றுட்டு ஆ சிட்டுக்கு 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 ஆ சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்கு. இதையும் நம்பாதவர்களுக்காகவே ஒரு பிரத்யேக வீடியோ, நீங்க நானாவது கம்மியா பண்ண அவன் ஒரு ஏரியா ஃபுல்லா போயிட்டு இருப்பாங்க, நீங்க பாருங்க. நான் சொன்ன டீ கடை வருது பாருங்க, நான் சொன்ன கடை. எனக்கு என்ன டவுட்னா முன்னாடி போறவன் தான் யோசிக்காம போறானா, என்ன பின்னாடி போற உனக்காவது யோசிக்க கூடாதுடா, என்ன 11 பேரும் ஆ சிட்டுக்கு 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 ஆ சிட்டுக்கு சிட்டுக்கு சிட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி ஜட போடுறது, போய் தேங்காய் பத்தை வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்களுக்காகவே வந்து கோரியோகிராஃபியில் வச்சதுக்காகவே தேர்ட் பிளேஸ் அண்ட் செகண்ட் பிளேஸில் இந்த விஷயங்கள் இருக்கு. அண்ட் த வின்னர், எஸ் இவ்வளோ ஒரு பயங்கரமான கேட்டகரியோட வின்னர் யாராக இருப்பாங்க இன்னைக்கு? எஸ் எஸ் அஷோ, இதுக்கு உன் நித்யானந்தாவே பரவாயில்லப்பா, இந்த அம்மா அந்த பாட்டில் என்ன இருக்காங்க, பெஸ்ட் பெஸ்ட் நோ பாப்பா அப்படின்னு அவர் படம் ரிலீஸ் பண்ணால் முதல்ல போய் பார்க்குறது இந்த அம்மாவை தான் இருக்கும். அண்ட் ஏன் இந்த பாட்டை பற்றி சொன்னால் இது வெரி ஸ்பெஷல் சாங் மேடம், ஏன்னா மற்ற படங்களை விட இந்த படத்தில் டைலாக்கே லைக் டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மற்ற படத்தில் என்னங்க அப்படின்னா என்னங்கன்னு கேட்பாங்க, யாருங்க அப்படின்னா யாருங்கன்னு கேட்பாங்க, இந்த படத்தில் அதுவே டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். என்னங்கன்னா என்னங்க, அட யாருங்க, எங்கங்க போனீங்க, சாதாரண விஷயத்துக்கு ஏன்டா இவ்வளோ எமோஷன் இருக்கும். சரி, இந்த பாட்டோட ஸ்பெஷாலிட்டினா பாட்டு மட்டும்தான் சாஃப்டாக இருக்கும் மேடம், கோரியோகிராஃபியில் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது என்னன்னு சொல்லிடுறேன். அண்ட் தி அவார்ட் கோஸ் டு அன்பே பேரன்பே ஃபார் என்ஜிகே லேடிஸ் ஜென்மன். முதல்ல நான் போட்டு ஹீரோ ஹீரோனா எவ்வளோ கோமா டான்ஸ் ஆறாங்க நீங்க பாருங்க மேடம், அவ்வளோ வெறுப்போட ஆடுவாங்க, நீங்களே பாருங்க. இதை பார்த்தீங்களா, எப்படா ஷூட்டிங் முடியும், எவ்வளோ நாளாக நடந்துட்டு இருக்குடா, டக்குனு ஏதாவது பண்ணுங்களேண்டா அப்படி. மேடம் இந்த ஸ்டெப்புக்கு சிங்க் ஆகிற ஒரே பாட்டு நான் கண்டுபிடிச்சிங்கன்னா அந்த காலத்தில் விவேக் பாடியிருக்கார் தெரியுமா மேடம், பணியாரம் 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 விட்டுக்கோ. அந்த பாட்டுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டெப்பெல்லாம் சிங்க் ஆகும் மேடம், அன்பே பேரன் பேருக்கெல்லாம் சிங்கே ஆகாது. அது இதுக்கப்புறம் ரகுல் பிரீத் வந்து ஏதோ பயங்கரமாக ஸ்டெப் போட மாதிரி ரெடியாக இருப்பாங்க மேடம், இந்த சந்திராயன்லாம் லான்ச் ஆகிறதுக்கு மாதிரி ரெடியாக இருப்பாங்க. ஏய் நான் இப்போ சொல்கிறான் என்ன ஸ்டெப்புன்னு சொல்கிறான், நான் வந்து போடுறேன்டா என்னன்னு சொல்கிறான் அப்படி, எதுக்கு அந்த ஸ்டெப்புக்கெல்லாம் போனாங்கன்னே நமக்கே டவுட்டாக இருக்கும். இதை பாருங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஒரு பாட்டு முடிகிற டைமில் வந்து சூர்யா சாருக்கே கன்ஃபியூஸ் ஆகிடும், என்ன நடக்குதுன்னே தெரியாது, ரகுல் பிரீத் ஆச்சரியமாக பார்த்துட்டு இருப்பாங்க, என்ன சார் நல்லா தானே இருந்தீங்க, 40 படம் நல்லா தானே நடிச்சிங்க, என்ன நடக்குதுன்னே தெரியலையான். இது வந்து நான் எழுத வேண்டிய ஜோக்கே கிடையாது, அவங்களா எழுதி வச்சிருக்க ஜோக்கு தான், நீங்கள் பாருங்க உங்களுக்கே தெரியும். இது பாருங்க, ரகுல் பிரீத் என்ன சார் 40 படமா நல்லா தான் நடிச்சீங்க, என்ன ஆச்சு அவருடே என்ன விடுகிறா, நின்னாவது பேக் ஸ்ட்ரோக் அடிச்சாவது பொழைச்சிக்கிறேன்டா, டேய் என்ன தயவு செஞ்சு விடுறா, நின்னாவது சுத்தியாவது பண்ணிக்கிறேன்டா. இந்த கோரியோகிராஃபிக்கா தான் வின்னர் அன்பே பேரன்பே ஃபார் என்ஜிகே லேடிஸ் ஜென்மன். அண்ட் நெக்ஸ்ட் கேட்டகரி ஒரு ரொம்ப ஸ்பெஷலான கேட்டகரி, எஸ் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேட்டகரி, ஏன்னா இந்த மாதிரி பீப்புளெலாம் வந்து படத்தில் ரெகனைஸ் கிடைக்காம போயிடும் மேடம், ஐயோ நான் பண்ண யாருமே கவனிக்கவே மாட்டேங்கிறாங்களே, எதுக்கு நான் இருக்கேனே தெரியலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுன்ற பீப்புளுக்காகவே வி ஹவ் டெடிக்கேட்டட் திஸ் கேட்டகரி. அண்ட் தி ஸ்பெஷல் கேட்டகரி இஸ்
யாருமா நீ அவார்ட் போற அதாவது இந்த மாதிரி கேரக்டர்லாம் படத்துல எதுக்கு இருக்கு என்ன பண்றாங்க இவங்க இல்லைனாலும் ஒன்றும் ஆகாது மேடம் திடீர்னு ஃபங்க்ஷன்லாம் ஒரு மாமா வருவார் தெரியுமா யாருன்னு ஐ மீ ஒரு மாமா அப்படின்னா தான் மாமா ஏய் யார் மாமா உன்னை பார்த்ததே இல்லையே 10 வருஷத்துல யோ மிலிட்ரி என்னையா பண்ற இங்க அப்படின்னு நம்மளே ஆச்சரியப்பட்டு கேட்குற அளவுக்கு சில கேரக்டர்ஸ் எல்லாம் படத்துல வருவாங்க அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக டெடிகேட் பண்ணது தான் இந்த கேட்டகரி அண்ட் யார்மா நீ அவார்ட் ஃபார் பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ்ல தேர்ட் பிளேஸ்ல இருக்கிற அந்த அதிர்ஷ்டசாலி நபர் யாரு அப்படின்னா ரெகக்னைசேஷன் நான் சொன்ன மாதிரி ரெகக்னைசேஷன் கொடுக்குற நம்பர் யாருன்னா சுனைனா ஃபார் இஎன்பிடி எத்தனை பேர் இஎன்பிடி பார்த்துருக்கீங்க இவ்வளோ பேராடா ஐயோ பரவாயில்ல ஜிஎம் சேட்டை போட்டு கொடுத்துடாதீங்க பட் என்ன நல்லா பார்த்துக்கோங்க மேடம் இந்த படத்தில் உள்ள எல்லா போஸ்டரும் போட்டேன் மேடம் எல்லா எதுலையாவது சுனைனா இருக்காங்களான்னு பாருங்க ஆனால் படத்தில் இருக்காங்க மேடம் அதுவும் சோகமான விஷயம் இது நடந்தது எல்லாமே சுனைனாவோட பெட்ரூமில் தான் ஆனால் பேசிக்கலி சுனைனாவோட வீட்டை ஓயர் ரூம் மாதிரி ரெண்டு பேரும் யூஸ் பண்ணிருக்காங்க ஆனா எதுக்குன்னே தெரியாது இவங்க செகண்ட் ஹாஃப்ல போவாரு யாருன்னு கேட்டா என்னோட காலேஜ் ஃப்ரெண்டுன்னு வரும் எனது காலேஜ் ஃப்ரெண்டா 1.5 மணி நேரமா காட்டவே இல்லையே சார் யார் சார் அது சுனைனாவோட டைலாக் படம் ஃபுல்லா என்னன்னா அதான் நான் இருக்கேன்ல அதான் நான் இருக்கேன்ல அப்படி அதுவும் ரொம்ப சோகமான விஷயம் என்ன சார் வில்லன் வந்து மேகா காசை கடத்திடுவாரு கடத்திட்டு தனுஷுக்கு ஃபோன் பண்ணுவாரு டேய் நான் உன் ஆளை தூக்கிட்டேன்டா அப்படின்னு தனுஷ் உடனே கோபுறேன் டேய் அடி எப்படி என் ஆளை தூக்குன அப்படின்னு சும்மா இருறா உன் ஆள் கூட இன்னொருத்த இருந்தால அவ்வளோ சூப்பர் ஃபிகராக இருந்தான் அவளையும் தூக்கிட்டா அப்படின்னு என்னடா லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டா சாவி எடுத்துட்ட மாதிரி ஃபோன் பண்ணி ஏன்னா அந்த அம்மாவுக்கு தான் ரோலே இல்லையா அந்த அம்மா ஏன்டா தூக்குன அப்படின்னு அதுவும் படம் ஃபுல்லாக ஏகப்பட்ட மோட்ஸில் இருப்பார் சார் தனுஷ் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மோடில் இருப்பார் நமக்கு பீஸ்ட் மோடு ஏரோப்ளைன் மோடு டெத் விஷ் மோடு அப்படின்லாம் நமக்கே என்ன ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் சார் நீங்க இத்தனை மோடு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லுங்க ஆனா சைலண்ட் மோட்ல தான் இருப்பாங்க சுனைனா மட்டுமே எல்லாத்துக்குமே வாய்ஸ் ஓவர் இருக்கும் தனுஷ் எல்லாத்துக்கும் சார் செத்த பிறகு கூட வாய்ஸ் ஓவர் சார் அவர் இறந்துட்ட பிறகு நான் செத்துட்டேன் ஆனாலும் வாய்ஸ் ஓவர் இருக்கும் அதுக்கப்புறம் இல்லை நான் உயிரில் இல்லை சாகலன்னு இப்போதான் எனக்கு தெரிஞ்சது நான் வந்துட்டேன் அப்படி சார் இது என்ன இந்த பாப்பாவோடலாம் அப்பா விளையாடுவாங்க தெரியுமா பாப்பா காணோம் பாப்பா காணோம் பாப்பா பாப்பா வந்து பாப்பா வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸோட விளையாண்டுருக்கேன் வந்துட்டேன் சாவல காய்ஸ் ஏமாந்துட்டீங்க ஆனா உண்மையிலேயே வாய்ஸ் ஓவர் இருக்க வேண்டியது யாருன்னா சுனைனாவுக்கு தான் மேடம் உண்மையில ஏமா இந்த படத்துல நான் எதுக்கு இருக்கேனே தெரியல என் ரூம் எல்லாம் நல்லா குஜால் பண்ண யூஸ் பண்ணிக்கிறாங்க எனக்கு எந்த ரோலுமே தர மாட்டேங்கிறாங்களே எதுக்குன்னே தெரியணும் ரொம்ப சோகமான விஷயம்னா ஒரு கார்ல கூட்டிட்டு போவாங்க லைக் மேகா ஆகாஷையும் சுனைனாவையும் கார்ல கூட்டிட்டு போவாங்க மேடம் பாத்துருக்காங்க எனக்கு அதான் ரசிச்சு இருக்கிறாங்க கூட்டிட்டு போவாங்க அப்போ லைக் கால் வரும் மேகா காசு கால் பண்ணிட்டு அந்த வில்லன் ஆஸ் யூஸ்வல் சொல்றாரு இந்த மாதிரி தனுஷ் கொண்டுட்டாங்க செத்துட்டா அப்படின்னு அவங்க உடனே அழுவ ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ஒச்சுயோ அப்படின்னு மேகா காசு அப்போ தனுஷ் போயிட்டாரா அப்படின்னு அப்போதான் எல்லாம் அமைதியா இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை சோவா வரும் யாரு கரெக்ட் அதான் நான் இருக்கேன் இல்ல ஆனா சும்மா ஆயிடு எல்லாமே முன்னால் தாண்டி வந்துச்சு சென்னையில இருக்க வரைக்கும் நல்லா தாண்டி இருந்தோம் பாம்பே எப்போ வீட்டுக்கு வந்தோமா எப்பயும் என்னையும் சேர்த்து கடத்திட்டாங்கடி அப்படின்னு ஸோ அதனால எதுக்குன்னே தெரியாம இருந்து அது இந்த படம் லேட்டாக வேற வந்துச்சு அதான் எனக்கு புரியல ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்து கொஞ்சமாக சீன் கொடுத்துருக்காமேடா அப்படின்ற ஒரு சோகத்துக்காகவே தேர்ட் பிளேஸில் இஎன்பிடி சுரேனா இருக்காங்க அண்ட் த செகண்ட் பிளேஸ் ஃபார் திஸ் கேட்டகரி கோஸ் டு இது கண்டிப்பாக அமேசான் பிரைமில் தான் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பட் இவங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்ட்ரஸ் சார் ஏன்னா இவங்க வந்து தமிழ் சினிமா நடிக்கிறாங்களோ இல்லையோ நான் எப்போல்லாம் அகாடமி பண்ணுறனோ அப்போல்லாம் எனக்கு கண்டென்ட் கொடுக்கறதுக்காகவே இவங்க நடிப்பாங்க இதுக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணப்ப இவங்க நடிச்ச படம் விவேகம் மேடம் அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்குன்னு ஏன்னா அந்த படத்துல பயங்கரமா பில்டப் கொடுப்பாங்க ஹேக்கர் இன்டெலிஜென்ட் அப்படின்லாம் போவாங்க ஆனால் டக்குன்னு செத்து போயிடுவாங்க அதே மாதிரி தான் இந்த படத்துல இருக்குன்னு நினச்சி போவாங்க ஆனால் வருவாங்க ஆனால் சாவலாம் மாட்டாங்க மேடம் சாவலாம் மேடம் எனக்கு ஒரு பயம் எங்க நடிச்சிட கிடிச்சிட போறாங்களோ ஐயோ என்னன்னு தெரியல அப்படின்னு ஆனால் ஒரு நல்ல விஷயம் அவங்களை கடத்தி வச்சிருவாங்க லைக் படம் ஃபுல்லாக கடத்தி வச்சிருவாங்க ஐயா நானும் சந்தோஷமா இருப்பேன் ஓகே கடத்திட்டாங்க ஆனால் லாஸ்ட்ல வந்து அவங்க ஒரு மாதிரி பிரெக்னெண்டா இருப்பாங்க வந்து சண்டையெல்லாம் போடுவாங்க லைக் எல்லாரையும் போட்டு அடிப்பாங்க நல்லா நடிப்பாங்க எனக்கு ஆனால் பார்க்க சோகமா இருக்கும் என்ன மேடம் நீங்க நடிக்கிறீங்க தியேட்டர்ல பார்க்க யாருமே இல்லையா மேடம் மேடம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கு மேடம் மூணு பேர் தான் இருக்கேன் நான் வேணா யாரையா கூட்டு வந்துடுறேன் மேடம் அப்படின்னா இல்ல நான் நடிச்சு தான் இருப்பேன் நீ போய் அப்படின்றேன் சார் அதனால உண்மையே ஒரு சோகமான விஷயம் அக்ஷரா ஹாசனுக்கு என்னன்னா அது 2 வருஷத்துல அவங்க அதிகமா பெர்ஃபார்ம் பண்ணி நான் பார்த்தது கமல் 60 பர்த்டே செலிப்ரேஷன் தான் சொல்லிட்டு இனிமேலாவது அவங்களுக்கு நல்ல ரோல் கொடுங்கன்னு ரிக்வஸ்டோட செகண்ட் பிளேஸ் முடிச்சுக்கலாம் இது போட்டிருக்காங்களே சார் மை ஃபர்ஸ்ட் ஷாட் வித் அஜித்தின் விவேகம் தெரியுதா மேடம்
தெரியுதா? அதுவே ஒரு பெரிய போய் மேடம். ஏன்னா அவங்க வந்ததே ஒரே ஒரு ஷாட் தான். அதுல என்ன ஃபர்ஸ்ட் என் வீடியோலாம் ஒருத்தர் கமெண்ட் பண்ணுவான், மை யுவர் பெஸ்ட் வீடியோ எவர், டே வந்ததே முதல் வீடியோ அதான்டா. ஸோ அந்த மாதிரி ஒரு போய் தான் இது. ஸோ அண்ட் இந்த கேட்டகரியோட வின்னர் யாரா இருக்க முடியும்? எனி கெஸ்ஸஸ்? போதும் யா, நயன்தாராலாம் இவ்வளவுலாம் ஓட்டக்கூடியது. அவங்க கொஞ்சம் நல்ல படம்லாம் நடிச்சிருக்காங்க. அதுக்காக யா சுதர்சனா, ஏய் இதெல்லாம் கொஞ்சம் நீ இன்னும் ஃபுட்பால் மேட்ச் ஆட போலியே நீ. யா யாரா இருக்கும்? எனி கெஸ்ஸஸ் யாருமா நீ அவார்ட்? ஏன்னா இவங்கள தவிர போன வருஷம் ஐ திங்க் வேற யாரும் என்னால யோசிக்க முடியல அந்த அளவுக்கு ஒரு படத்துக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா இவங்களா தான் இருக்க முடியும். பாண்டியம்மாவா? டேய் நீ பிகில் தவிர வாழ்க்கையில எதுவுமே பார்க்கலன்னு தெரியுது. எல்லா கேட்டகரிக்கும் அதுக்கு ஒன்னே ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுரா. அண்ட் த வின்னர் நானே சொல்லிடுறேன், அண்ட் த வின்னர் ஆஃப் திஸ் இந்த படம் வந்து ஒரு க்ளூ கூட கொடுத்துட்ற மூணு லாங்குவேஜில் வந்துச்சு. ஏதாவது ஒரு லாங்குவேஜ்லாவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி. அண்ட் த வின்னர் கோஸ் டு பனிண்டா சந்தோ ஃபார் ஆத்யவர்மா. உடனே நீங்கள் எல்லோரும் சொல்ல, இவங்க ஹீரோயின் தானே, இவங்க ஏன் சப்போர்ட்டிங்க? அதாவது ஹீரோயினாவது நடித்து டான்ஸ் ஆடி இல்லை ஏதாவது பயங்கரமாக பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க, ஆனால் அவங்க எதுவுமே பண்ணாமல் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க மேடம். படத்தில் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஹீரோயின் வந்து இவங்க டிஸ் அடிப்பாங்க, அப்புறம் போர் அடித்தா இவங்களை போட்டு அடிப்பாங்க, ஆனால் இவங்க சும்மா தான் இருக்கும். எதுக்குனே தெரியாது. அந்த அந்த பொண்ணு ஏதோ ஃப்ரெண்ட்ஸோட பிளான் இருக்கும், சார் வந்து கூப்பிடறீங்க வா. அந்த பொண்ணு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக விளையாட என்னன்னா அந்தாட்சரியா. அந்தாட்சரியா எங்கள் பாட்டி இன்ட்ரெஸ்ட் விசிட் பண்ண போனப்போ ஆன கேம் அதை விளாண்டுருக்கும். அதை கூப்பிட்டு கிஸ் அடிச்சிருவாங்க. கிஸ் அடிக்கிறது கூட பிரச்சனை இல்லை, ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி இருப்பாங்க. இதோட ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி, ஓ மை காட் சீனியர் கிஸ் அடிச்சாருடி அப்படின்ட்டு தேவையில்லாத டைலாக்லாம் பேசாத அப்படி. அது எதுக்குன்னு தெரியும் மேடம். கிளைமேக்ஸில் வந்து மேடம் இது எல்லாம் விட்டுட்டு போயிடாரு. இவர் விட்டுட்டு போய் ஜாலியாக இருப்பார், பிரியானந்தோட ஜாலியாக இருப்பார். இவர் வீட்டில் டேப் திறந்தா கூட சரக்கு தான் வரும், ஊசி குத்துனா கூட ட்ரக்ஸ் தான் வரும், அந்த மாதிரி ஏகப்பட்டதெல்லாம் இருக்கும். ஆனால் இவர் வந்து எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்து சொல்லார். இவர் சொல்லார், பேபி எங்க பேபி விட்டுட்டு போயிட்டேன், பேபி நீ இல்லாம நடிக்கலாம் சொல்றாங்க பேபி. நான் எப்ப பேபி அதெல்லாம் பண்ணிருக்கேன், நீ எங்க போயிட்ட? அதாவது அந்த அளவுக்கு இவங்க எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. பாவத்துல ஒரு சினாரியோ எக்ஸ்பிளைன் பண்றேன் மேடம். லைக் இப்போ நீங்க காலேஜ் படிக்கும் போது நீங்க உட்காந்துருக்கீங்க, திடீர்னு ஒருத்த வந்து மடியில படுக்கிறான், இமேஜினரியா மடியில படுக்கிறான்னு என்ன பண்ண, மினிமம் செருப்பாலையாவது அடிப்பீங்க, மினிமம் அதாவது அடிப்பீங்க. ஆனா இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க, இவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. வந்து படுத்தோன்னே இவங்க அப்படியே போர்வையை போத்தி விடும். அதுவும் ஃபோன் பண்ணி போர்வை வரும், ஃபோன் பண்ணி வாங்கி போர்வையை போத்தி விடும். ஒரு ஃப்ரெண்டு கேட்க வரும், இப்போ யாருமா அது, யாருமா படுக்க வச்சுருக்கு, படுத்திருக்காருல, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன், நான் போர்வை போத்தி தான் விடுவேன். இதில் ரொமான்டிக் டைலாக் வேற மேடம். இவங்க கேட்பாங்க, பேபி உன்ட்ட எனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட பிடிச்சது என்ன அப்படின்னா, ஐ லைக் த வே யூ பிரீத் அப்படி, ஐ லைக் த வே யூ பிரீத். ஆமாம், அது தவிர வேறு என்ன பண்ணியிருக்காங்க படத்தில்? என்ன பண்ணியிருக்காங்க? அதாவது படம் ஃபுல்லாக சும்மாவே இருப்பாங்க மேடம். எது பண்ணாலும் அமைதியாக இருப்பாங்க. எந்த அளவுக்கு சும்மா இருப்பாங்கன்னா, இதுவே நான் ஜிஃபாக தான் போட்டேன். கொஞ்சம் நல்லாவே சிரிக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் எதிர்பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு இதுதான் மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ், படத்தை விட வந்ததே. ஸோ அதனால் இது பார்த்தா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. அண்ட் மை லாஸ்ட் கேட்டகரி அண்ட் லாஸ்ட் கேட்டகரி ஆஃப் த அவார்ட் ஷோ ஆல்சோ, லாஸ்ட் கேட்டகரி இஸ் ஆல்சோ அனதர் ஸ்பெஷல் கேட்டகரி. தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ரீசெண்டான இயர்ஸில் தான் இவங்களோட வருகை ரொம்ப அதிகமாயிருச்சு. இந்த மாதிரி பீப்புள் இல்லாமல் இப்போ தமிழ் படங்களே வரதில்லை. அவங்களுக்காகவே வி ஹவ் டெடிகேட் திஸ் கேட்டகரி. அண்ட் திஸ் கேட்டகரி இஸ் எனி கேசஸ் கேட்டகரியில் கெஸ் பண்ண மாட்டேங்க, பட் இருந்தாலும் இதர் அவ அவார்டு ஃபார் பெஸ்ட் பாலிவுட் ஆக்டர் தமிழ். அதாவது மேடம், நான் அதாவது பல ஆடுகள் வந்து மாட்டலாம் மேடம், பட் ஃபர்ஸ்ட் எந்த ஆடு வந்து மாட்டுச்சு? அதாவது இவருக்கு வந்து தமிழ் மார்க்கெட் நல்லா வரும்னு கூட்டிட்டு வந்தாங்க மேடம். இதுக்கப்புறம் தமிழ் மார்க்கெட்டும் போயிருச்சு, ஹிந்தி மார்க்கெட்டும் போயிருச்சு. இவர் எதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க? சரி, இவர் பேச்சை கேட்காம வந்து மாட்டின அப்பாவி மக்கள் யார், அதான் இந்த கேட்டகரியில் பார்க்க போறோம். அண்ட் தேர்ட் பிளேஸ் ஆஃப் திஸ் இதர் அவ அவார்ட் ஃபார் பெஸ்ட் பாலிவுட் ஆக்டர் கோஸ் டு லேடிஸ் அண்ட் ஜென்மென் நவாசுதீன் சித்திக்கின் பேட்டை. நீங்க யூடியூப்ல அடிச்சா மேடம் ஆடியோ லான்ச் தான் வரும் மேடம், ஏன்னா அதுலதான் நிறைய பேசியிருப்பாரு படத்துல எல்லாம். உனச்சு எனக்கு என்ன வர அடிச்சார், வர்றதுதான் வந்தீங்க, வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி விவேக் இருந்தாரு, அவருக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாமே, போன் பண்ணிதே மச்சான் இந்த மாதிரி கூப்பிடுறாங்கடா. நான் அவர் சொல்லி வேணாண்டா என்ன, அந்த மாதிரிதான் தலைப்படன்னு கூப்பிட்டாங்க.
இன்டெலிஜென்ட் ஏஜென்ட்லாம் சொன்னாங்க. கடைசியில் அங்கே போனால் நண்பா உன்னால் தான் நண்பா நட்புனா என்ன தெரியுமா, புரோகனா என்ன தெரியுமா, மச்சான் உன்னை சேர்லலாம் உட்காந்து அடிப்பாங்கடா போவாதரான்னு சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் இவர் டைலாக் பேசும்போதே நமக்கு தெரியும் மேடம் இவருக்கு எவ்வளோ சீன் கம்மி இருக்குன்னு. அப்படி தான் பேச, ஜித்து வேணாம் ஜித்து ஜித்து எனக்கே சீன் கம்மி தான் ஜித்து, நானே இப்படி ஸ்லோவாக பேசி தான் கொஞ்சம் சீன்லையாவது வரேன், நீ என்ன அதையும் கெடுத்து விட்டுறாதே ஜித்து அப்படி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சோகமான, அது இவரோட ஃபேமஸ் டைலாக் பேட்டில் என்னன்னா வந்து அடிச்சது யாரு அடிச்சது யாரு அப்படின்னு இருக்கா பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் நடிச்சது யாரு நடிச்சது யாருன்னே பார்த்துருக்கேன். ரொம்ப சோகமான விஷயம் நெட்ஃப்ளிக்ஸில் பேட்டை இருக்கு மேடம், அதில் வந்து இவர் நடிச்சதுலேயே இந்த சீக்ரெட் கேம்ஸ் கேங்ஸ் ஆஃப் வசியப்பூர் அப்படின்லாம் இருக்கும், அதில் கம்மியாக இதில் வருவார்னா பேட்டையில் மட்டும்தான் வருவார். ஸோ அதனாலேயே தேர்ட் பிளேஸில் வி ஹவ் நவாசி சித்திக் ஃபார் பேட்டர் அண்ட் செகண்ட் பிளேஸ் கோஸ் டு. அதாவது நீங்கள் கேட்கலாம் ஏன்டா படத்துலேருந்து எந்த போஸ்டருமே போடல அப்படின்னு, ஏன்னா படத்தில் இவருக்கு யாரும் இவ்வளோ நல்ல ட்ரெஸ்ஸே கொடுக்கல, மூணே மூணு கோட்டு தான் அதே தான் திருப்பி திருப்பி போட்டுட்டு இருப்பாரு. எதுக்குமே இவருக்கு என்ன ஆசைனா இவர் நடிக்கிற தமிழ் படத்தில் ஒரு சீன்லேயே ஜட்டியில் வந்துடணும்னு ஆசை. ஆரண்ய காண்டம் நடிக்கும் போது அப்படி வந்துடுவார், இதுலேயும் வந்து அதே மாதிரி வந்துடுவார். அதுவும் இவரை மாதிரி ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், ஏன்னா தமிழ் சினிமாவில் பாலிவுட் இல்லைன்னு ஆகிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு நாலு டிப்ஸ் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா யார் வேணால் ஆகிடலாம் மேடம், அது உங்கள் எல்லாருக்குமே சொல்லிடுறேன். நீங்கள் எல்லோரும் பாலிவுட் ஆகிறதுக்கு இந்த நாலு டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். இது ஏன்னா வழக்கமாக இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் எது கூப்பிடுவாங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி ஹெட்டு, எஜுகேஷனிஸ்ட், கார்பரேட் கிரிமினல், அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்காகவே கூப்பிடுவாங்க. நிறைய பேர் என்கிட்டலாம் சொல்லுவாங்க, ஏ அமிதாப் பச்சன் நல்ல தமிழ் பேசுறாள் டே மூதேவி, அது நிழல்கள் ரவிடா அவர்லாம் ஒன்றும் தமிழ் பேசினா. அதுவும் ஜாக்கி சராஃபோட முதல் டைலாக் பிகில்லே பார்த்தீங்கன்னா வெல் டன் மை பட்டி அப்படின்னு, அது அட்லி பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்கும், அவனை நல்லா வச்சு செஞ்சுட்டல வெல் டன் மை பட்டி அப்படின்னு அவரோட சோகத்தில் சொல்லியிருப்பார். ஸோ அதனால் லைஃப்பில் இந்த மூணு தேவை, நிழல்கள் ரவி ரொம்ப முக்கியமாக தேவை, அப்போ தான் உங்களுக்கு இந்தியன் மேட்ச்லலாம் ஆட முடியும் மேடம். ஸோ அதனால் வில்லன் ஸ்டார்டர் பேக் அண்ட் இந்த இதோட விட்னர் எனி கெஸஸ் பீப்புள் இதான் ரொம்ப முக்கியமான ஆக்ஷன் டேய், இதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது, விஜய் டிவி கூட அதுக்கு அவார்டு கொடுக்க மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறையா. எனி கெஸஸ் சார், லாஸ்ட் கெஸஸ் அபிடியோல டேய், அபிடியோல தெரி ஹீரோ, அதான் அபிடியோலாம் தெரிஞ்சிருக்கிறதே பெரிய விஷயம். பட் இதில் இது வந்து நாமினேஷன் வேறு. பட் ஆனால் இவரை பற்றி சொல்லணும்னா, போன வருஷம் ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுக்காக உண்மையாக எஃபர்ட் போட்டு தங்கியிருந்து ஒர்க் பண்ண ஒரே ஆள் இவர் தான். ஸோ இவர் தவிர தேர் கேன் பி நோ அதர் வின்னர். எஸ் லேடிஸ் அண்ட் ஜென்மென், த பெஸ்ட் பாலிவுட் ஆக்டர் ஃபார் லாஸ்ட் இயர் 2019, லேடிஸ் அண்ட் ஜென்மென் கோஸ் டு ஒன் அண்ட் ஒன்லி. ஏகப்பட்ட பேர் தமிழ்நாடு மார்க்கெட்டை கேப்சர் பண்ண வந்திருக்கலாம் மேடம், பட் உண்மையாக கேப்சர் பண்ணது இவர் மட்டும்தான் போன வருஷம். அதுவும் ஒரே ஒரு உடனே மேடம் வந்து இவ்வளோ சீரியஸாக பார்த்தா டப்புன்னு அப்படியே ஆகிட்டோம், லைஃபை தொலைச்சிட்டு எப்ப லைஃபை தொலைச்சி. இது நீ பண்ற ஷோவோட கடைசி ஜோக் இல்லப்பா, உன் லைஃப்லேயே கடைசி ஜோக் இதானப்பா. பட் அதனால பெஸ்ட் பாலிவுட் ஆக்டர் தான் சொல்லியிருக்கோம் மேடம், அதனால ஒன்றும் பிரச்சனை வராது இல்லை மேடம் சார், தெரியல வருமானு தெரியல, கடவுள் தான் காப்பாற்றணும் அப்படின்றாரு. பட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான், ஏன்னா இவர் ஒரு வாட்டி கான்பூர் போயிருந்தப்ப இவர் படி தடுக்கி விழுந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரே நாளிலே படி மாற்றி கட்டினாங்களாம். ஸோ அதனால் இவருக்கு என்ன ரிக்வெஸ்ட்னா சார், டைம் கிடைக்கும் போது சென்னை ரோட்லலாம் ஒரு வாட்டி நடங்க சார், நீங்கள் எங்கேயாவது தடுக்கி விழுந்தீங்கன்னா நல்ல ரோடு போடுவாங்களேன்ற ஒரு ரிக்வெஸ்டோட முடிச்சிக்கலாம். லேடிஸ் அண்ட் ஜென்மென், கிவ் இட் அப் ஃபார் மோடி மாமல்லபுரம். லேடிஸ் அண்ட் ஜென்மென், திஸ் இஸ் பவன் சைனிங் ஆஃப்.